செல்வத்தை தந்திடும் திருமாலே எமை தினம் காத்திடும் பெருமாளே அஷ்டலட்சுமியின் நவதாரம் ஸ்ரீ வெங்கடேசா அருள்புரி நலம் பெற தினந்தோறும் அருள்புரி நலம் பெற தினந்தோறும் தூக்குதண்டனை கைதிகள் எல்லாருக்குமே ஜனாதிபதிக்கு கருணை மனு போற உரிமை இருக்கு. நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க பிளீஸ். நீங்க சாக கூடாது மாறன். உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறோம். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க ரிலீஸ் ஆகணும்னு மனு கொடுத்துருக்காங்க. கொடுங்க. உதவி யோ நான் இன்ஸ்பெக்டர் நீ அக்யூஸ்ட் ஈக்குவலா வந்து பேசிட்டு இருக்க இறங்கி ஆக்கல சாரி சார் இது கூட எல்லாம் பேச முடியாதியா திரும்பியா சார் கலெக்டர் ஆபீஸ்ல என்ன கிளிக்கிறியா கிளர்க் சார் மாசம் பிடித்த போது 8000 வருமா பின்ன என்ன மஸ்து கிளம்ப போனிய சார் திரும்ப திரும்ப சொல்றேன் திருட போல திருத்தத்தா போனேன் அட கிறுக்கு பையல குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும்னு குடிக்கிற பாட்டுல லேபர் அடிச்சு ஒட்டிருக்கான் அதை பார்த்தே திருந்தாத ஜனங்க நீ சொல்லியா திருந்த போறான் ஏய் மானா குணா சார் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க சார் என்னது கிளார்க் கூப்பிட்டு கலெக்டர் வருவாரா அதுவும் இந்த நேரத்துல
ஏய் காணா சார் நீ கூப்டா நான் வருவேன் நீங்க வர மாட்டீங்க சார் அது சரி ஐயா மானா கலெக்டர் வரல இல்ல வருவார் சார் ஐயா அவர் வரவில்லை என்றால் இல்ல கண்டிப்பா வருவார் சார் அப்படியா மாட்டுக்கு லாடம் கட்ட நீ பாத்திருக்கியா நீ பாத்துக்க மாட்டேன் எங்க ஊர் பக்கம் என்ன பண்ணுவாங்க மாட்டை கைத்த போட்டு கட்டி இப்படி மல்லாக்க தள்ளி கால்ல லாடத்தை எடுத்து வச்சு இவ்ளோ பெரிய சுத்தி எடுத்து வச்சு நங்கு 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 நடிப்பாங்க இந்த மாடு என்ன பண்ணு மா மான் கத்தாம இனம் மொழி கலாச்சாரத்தை மறந்து ஏ ஏன்னு மாதிரி கத்த அத மாதிரி உனே பண்ணிரோமா இல்ல வருவார் சார் யோ என்னையா சொன்னையா திருப்பி திருப்பி சொல்லிருக்கேன் கலெக்டர் போன் போடு பாப்போம் சார் சார் கலெக்டர் வரார் சார் அத்தங்க முதல்ல தெரியல ஒரு பேச்சு சொன்னேன் போன் போடு பழம் கொடுத்தியா சார் மார்னிங் உள்ள இருக்க சார் முதல்ல சட்டை எடுத்து கொடுங்க அவர் என்ன தப்பு பண்ணா இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க சார் அவர் ஒயின் ஷாப் மேல ஏறி கூரை பிரிச்சு உள்ள இறங்கி அங்க இருக்கிற பணத்தை எடுத்துறார் சார் அவர் பணம் திருடுனது நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா அவர் கையில இருந்த பணம் சார் இவரை பணமும் கைமா தான் சார் பிடிச்சோம் சம்பந்தம் இல்லாம நீங்க எதுக்கு அங்க போனீங்க மது மாது சூது இந்த மூணுமே வேண்டாம்னாரு மகாத்மா அவரு பேர்லயே காந்தி வாங்கிச்சு கடை வச்சிருந்தாங்க அதுல காந்திங்கிற பேரை அடிச்சு சாந்தின்னு மாத்தின அது தப்பா சார் அந்த வைன் ஷாப்புக்கு பர்மிஷன் கொடுத்தது நான் ஒண்ணு நான் கவலை பண்ணோம் இல்ல அந்த வைன் ஷாப் ஓனர் கவலை பண்ணோம் தேவையில்லாம நீங்கயே யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்கன்னு போக வேண்டியதானே யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க அன்னை காந்தி நினைச்சிருந்தா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா சார் ஏன் சார் இவ்வளவு தெளிவா பேசுறீங்க முதலே சொல்லீங்கன்னா மேலோட்டமா விசாரிச்சுட்டு உங்களை நினைச்சிருப்போம்ல இந்த நேரத்துல ஐயா அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க போதும் நிறுத்துங்க உங்க விசாரிப்பத்தை எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி அப்பாவை பிடிச்சிட்டு வந்து அக்யூஸ் மாதிரி அடிப்பீங்க உண்மையான அக்யூஸ்ட விஐபி ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணுவீங்க சாரி சார் நீ கிளம்புங்க சார் நான் உடனே அவரை வீட்டுல விட்டேன் சார் இல்ல அண்ணா இல்ல அண்ணா மொத்த பேர் எங்க வேலைய கிளம்பிட்டீங்க மின்னாடி கடை திறந்தால கலர் ரொம்ப அது நீங்க காந்தி ஜெயந்தி பின்னாடி கடை திறந்தா கலர் ரொம்ப போச்சு அந்த கமிஷனை கூட்டிட்டு போதா வந்தேன் இந்த என்னடா நான் வந்ததே உசு 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 நீங்கடா இந்தடா புடிங்க வரதா அம்மா லைட்ல ஒருத்தர் வெள்ளம் ஜலமா நிக்கிறாரா நைட்ல எதுனா தப்பு பண்ணிட்டாரா இல்ல அண்ணா பாவம் விட்டுனே வரதா அப்ரோல் ஒரு பொறுக்கி போலீஸ் ஆபீசர் பேரு சொல்லி கூப்பிடுறாளுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் இருக்கா காந்தி ஜெயந்தி வைன் ஷாப் தரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு அதையும் மீறி அவன் கடையை திறந்து வியாபாரம் பண்ணிருக்கா அவன் அப்படியே விட்டுட்டீங்க காந்திங்கிற பேரு சாந்தியனை மாத்துறதுக்காக இவரை போட்டு அடிச்சிருக்கீங்க கெட்டவங்களை நீங்க திருத்துறீங்களோ இல்லையோ ஒரு நல்லவனை கெட்டவன் ஆக்கிடாதீங்க இவர்கிட்ட நீங்க நடந்துகிட்டதுக்கும் இப்போ இங்க நடந்ததுக்கும் மேலிடத்துல நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் புரியுதா வாங்க மாறு மார்க்கெட்டுக்கு போனமா வந்தமான்னு இல்லாம எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது ஒரு இடத்துக்கு அமிச்சா சீக்கிரமா வந்த பாடுல்ல என்னங்க நிலுங்க கொஞ்சம் திரும்புங்க திரும்புங்கிறல என்னங்க என்னாச்சு முகமெல்லாம் ஒரே காயமா இருக்கு சத்தம் போடுறத வசங்கள முடிச்சு போறாங்க என்னாச்சு சொல்லுங்க சத்தம் போடாதங்கறல என்னங்க ஆச்சு சொல்லுங்க அது ரோட்ல வந்துட்டு இருந்தப்போ வண்டியில ஒரு பள்ள இருந்ததா இல்ல இல்ல ரோட்ல ஒரு பள்ள இருந்ததா அதுல இது பாருங்க உங்களுக்கு போய் சொல்ல தெரியாது அதுக்கு ஏன் முயற்சி பண்றீங்க என்ன நடந்துச்சு உண்மை சொல்லுங்க ஐயோ உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை என்ன சித்தா நீயே இப்படி பேசுற நீதானே அடிக்கடி சொல்லுவ காந்தி பிறந்த ஸ்டேட்ல மட்டும் ஒயின் ஷாப் வைக்கிறது கவர்மெண்ட் அலோவ் பண்றது இல்ல இந்தியா பூரா அதே மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு இப்ப நீயே இப்படி பேசுன எப்படி சொன்னேன் நான் வீட்ல உங்ககிட்ட சொன்னது உங்களை யார் வெளியில போய் சொல்ல சொன்னது எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க இருந்தாலும் அவர் பேர்ல ஒயின் ஷாப் வச்சு தப்புதானம்மா தப்புதாங்க தப்புதான் இந்த மாதிரி விஷயத்தில நீங்க கேட்க போய் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது நான் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்களையே நம்பிட்டு இருக்கிறேன் நம்ம குழந்தைகளோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாதம்மா இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு தானே இந்த பிரச்சனை இல்ல நாளைக்கு நம்ம பைய சுரந்தரம் படிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆயிட்டேன்னு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் நீ எப்படி ஹவுஸ் ஒய்ஃபோ அதே மாதிரி நான் ஹவுஸ் ஹஸ்பண்ட் அடக்கூடாது வா மா அடுத்தாத இருமா சீதா ஒரு பின் இருந்தா குடுமா எதுக்கு சட்டையில பட்டன் வந்து போச்சுமா இத வந்துட்டீங்க ஒரு நிமிஷம் இருங்க அம்மா சீக்கிரமா ரெடி ஆகு டைம் ஆச்சு அம்மா
ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு ஒரு சேஃப்டி பின் போட்டு விட்டேனா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க சேஃப்டி பின்ோட போனா ஏ இமேஜ் ரிப்பேர் ஆயிடும் சட்டைக்கு பட்டன் தைக்கிறதுல ஒரு இமேஜா என்னங்க எனக்கு இந்த வீட்ல என்னங்க வேலை இருக்கு உங்களையும் குழந்தைகளையும் கவனிச்சிக்கிறது தவிர நீங்க சட்டையில பட்டன் இல்லாம போனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க உங்களுக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்களா உங்களுக்கு கிண்டல் பண்ணா அது என்ன கிண்டல் பண்ண மாதிரி தானே ஒரு நிமிஷம் நேர வந்துறேன் அப்பா நீங்க எங்க ஸ்கூல்ல எல்லா கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஸ்கூல்லயே பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது நீங்க அம்மா வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க ஸ்கூல்ல ரொம்ப கெட்ட பழக்கப்பா ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனுமே வச்சிக்கிறது இல்ல ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தா அப்பா வந்திருப்பல்ல ஏன்னா அப்பாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆபீஸ் லீவ் அப்பா சண்டே உங்களுக்கு மட்டுமா லீவ் எங்களுக்கு கூட தான் லீவ் டேய் சுதந்திரா உங்க அப்பா ஆபீஸ் போக ஆரம்பிச்சதுல இருந்து தலவலி காய்ச்சல்னு ஒரு நாள் கூட லீவ் போட்டதே இல்ல நல்லவேளை சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே இல்லனா அன்னைக்கும் கிளம்பிடுவாரு அம்மா இன்ன என்ன புடி ஏன் பக்கி கூட சுதந்திரா ஏன் மேல உனக்கு கோவம் இல்லையா பாத்து போமா சரிமா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஏண்டா உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா அவர் உடம்பு தாண்ட ஆபீஸ்ல இருக்கோம் மனசுலாம் உங்க கிட்ட தான் இருக்கோம் சரி சரி நீ கிளம்பு நான் பின்னாடி வந்துறேன் பை 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 என்ன கலெக்ட் பண்ணு நேரா எடுத்து இது கௌதமி ஆ ஈபி பில்ல மறந்தாம கட்டிடு இல்லனா கரண்ட கட் பண்ணிடுவாமா ஆமா அப்புறம் கௌதமி டேய் இதுல கட்ட போறது மறந்தாம கேஸ் ஆஃப் பண்ணிரோ என்ன வெடிச்சிரும் கேஸ் ஆமா சரி சரி அப்புறம் இது இந்த கௌதமி என்ன நீ டிவி பாக்கும்போது ஆன வாயை பொளந்து பாத்துட்டு இருக்காத அந்த நேரம் பாத்து எவனா வந்து எல்லாத்தையும் லவுட்டிட்டு போயிடுவான் அம்மா என்னன்னா அது கொஞ்சம் கூட வ்யவஸ்தே இல்ல மாறன் மாறன் ஏய் என்னாச்சே பூனை ஏதாவது குறுக்க போச்சா பூனை குறுக்க போல மாறன் நின்னுட்டாங்க என்னங்க வாமா கிளம்பிட்டீங்களா ஆமா இல்ல ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தான வேலை செய்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போங்களே என்ன மாதிரி திடீர்னு கரசனே மேல உட்கார்ந்து போச்சு ஸ்கூட்டர்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நேத்து ராத்திரி மார்க்கெட் போயிட்டு வரும்போது எங்க வீட்டுக்காரர் கீழ விழுந்துட்டாரு கால்ல அடிபட்டுச்சு அதனால வண்டி ஓட்ட முடியல நீங்க கொஞ்சம் ஓட்டிட்டு போயிட்டு வந்தீங்களா ஓட்டிட்டு போமா என்ன மாதிரி புரிஞ்ச மாதிரி விவரம்லாம் பேசுற முதல்ல உட்கார்ந்து போனே இப்போ ஓட்டிட்டு போங்கற அது ஓட்ட வண்டி அது ஏவ ஓட்ட முடியும் அப்புறத்துக்கு சண்டே ஆச்சுனா மட்டும் அங்க போறதுக்கு வண்டி ஓசி வாங்கிட்டு போறீங்க அது அது நோ நோ என்னது இது சண்டே சண்டே தான் ஞாயிற்றுக்கிழமை அர்த்தம் நான் வரேன் என்ன பிளாக்மெயில் பண்றியா என்ன சண்டே நீ எதையாவது சொல்லி என் வைஃப் எதையாவது புரிஞ்சின்னானே அப்புறம் அவசரப்பட போறது யாரு கூட்டர் பத்தி பேசும்போது அத பத்தி மட்டும் பேசு முதல்ல இந்த ஓட்ட வண்டி தூக்கி கடைச்சு புது வண்டி வாங்குறது ஏற்பாடு பண்ணு என்ன நீங்க பெத்தவங்களுக்கு வயசு ஆச்சுனா தூக்கி வெளிய வா போடுறோம் அம்மா நீ பேசுறது சென்டிமென்ட் நான் பேசுறது ஆக்சிடென்ட் இந்த வண்டில உட்கார்ந்து ஆக்சிடென்ட் ஆகும் இத இத இப்ப வண்டி ஓட்ட போறீங்களா இல்லையா இது வண்டியா முதல்ல அத சொல்லு சரி மாமி 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 ஆவுனா மாமிய கூப்பிடாத நான் வண்டி ஓட்டற போறமா இந்த வரம் ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லுங்க வண்டில பின்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது மாறன் வந்து காந்தி சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை இத பத்தியே பேச கூடாது ஐயோ அதெல்லாம் ஒண்ணு பேச மாட்டாரே என்ன மறந்துறாத மறந்துறாதன்னுட்டு நீங்க பிரஷர் மாத்திரை எடுத்து போக மறந்துட்டீல இப்படி சொல்லாத மைக்ல சொல்லு பிரஷர் 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 எதிரொலிக்கட்டும் பிளாட் உள்ள எல்லாருக்கும் எனக்கு பிரஷர் இருக்குன்னு தெரியட்டும் மெதுவா சொல்ல சரி சரி இந்த லெட்டர்ல ஸ்டாம்ப ஒட்டி மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க நான் ரெண்டு வேளை கொடுத்தா அவன் நாலு வேளை கொடுக்கறா பாருங்க நான் போயிட்டு வரேன் கேஸ் முடிறோம் டிபார்ட்டு லைசன்ஸ் மாறன் லைசன்ஸ் குடு யோ ஓட்டற ஊ லைசன்ஸ் கட்ட உட்கார்ந்து லைசன்ஸ் குடுக்குற வண்டி அவரோட தானே வண்டி நீ தானே ஓட்டற யார் சொன்னது நான் சொல்றேன் ஏய் நான் ஹார்ட் பேஷண்ட் நீ கத்தி கத்தி எனக்கு ஏதாவது ஆச்சு உன்னை உள்ள தள்ளிடுவாங்க ஜாக்கிரத நான் வண்டிய ஓட்டல நான் சும்மா உட்கார்ந்துட்டு வரேன் அவர்தான் வண்டிய ஓட்டிட்டு வராரு கிளட்ச் பிரேக் ஆக்சிலேட்டர் எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு சைக்கிள்ல டபுள்ஸ் போகும்போது பார்ல முன்னாடி உட்கார்ந்து வர மாட்டாங்க அந்த மாதிரி நான் உட்கார்ந்துட்டு வரேன் தட்ஸ் ஆல் சத்தம் போட்டு பேசுறீங்க ஆர்சி புக் டாக்ஸி இன்சூரன்ஸ் போலீஸ் எல்லாம் தெரிங்க மாறன் என்னனமோ கேக்குறானே எல்லாம் உள்ள இருக்குனே இருக்கா நீ நியாயமான ஆளாச்சே யோ நீ கேட்ட எல்லா எலவுதில இருக்கு எல்லா எலவ கரெக்ட்டா வச்சிட்டு ஏன் வண்டி ஓட்டறீங்க முதல் பூனி ஏதா குடுத்துட்டு போயா ஹோரி கீனிங்கற நீ என்ன பரிசர கடைய வச்சிருக்க யோ நீ ரொம்ப லா பேச உன்கிட்ட பேசற டைம் இல்ல ஏதா உன்னை குடுத்துட்டு போயா வாயா மாறன் நீ கொஞ்சம் இறங்கி அவர் ஏதோ கேக்குறானே குடுத்துட்டு வந்தறேன் அண்ணா என்னன்னது நம்மளும் கவர்மெண்ட் சர்வன்ட் அவரு கவர்மெண்ட் சர்வன்ட் நம்மள கொடுத்த பப்ளிக் என்னென்ன நினைப்பாங்க விருப்பப்பட்டு கொடுக்கறார் நீ கெடுத்துட்டு போல இருக்கு பாவம் குடுக்கறது மனசு ரொம்ப வருத்தப்படும் வாங்கியே பழக்கப்பட்டவரு நான் குடுக்கறேன் வாங்க பக்கத்துல வாங்க கண்ண மூடுங்க உங்க கண்ண மூடுங்க இந்த பாருங்க அங்க திரும்புங்க கொஞ்சம் இதே நம்ம சாம்பு வாங்கிட்டு ஒரு நாலு ரூபா சாம்பு கொடுமா என்ன பண்றீங்க இது ஸ்டாம்ப ஒட்ட போறேன்
எதுக்கு எச்சில் தடவறீங்க? எச்சில் பண்ணாம எப்படி ஓட்ட முடியும்? அது யாருனே அது? தெரியுமே எனக்கு தெரியும் மாமியா ராஜலட்சுமி அஞ்சாவது. அதுலனா ஸ்டாம்ப்ல யாரோட படம்? இது காந்தி. அவர் மேல எச்சில் தடவலாம். ஐயோ போச்சு. இந்த காந்தி சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை எல்லாம் பேச கூடாது சொன்னேன்ல. இதாவது பரவாயில்லை. அங்க பாரு காந்தி படுற பாட்டை. சார் 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 என்னடா? சார் காந்தி படம் போட்ட ஸ்டாம்ப் சார். மெதுவா குத்துங்க சார். இது பாருங்க. மெல்ல இப்படி எடுத்து அப்படி வெச்சா போறேன். இப்படி இப்படி குத்துனா நால் புறா இந்த வேலை மட்டும் தான் செய்ய முடியும். சார் வெள்ளக்காரன் கூட காந்தி இந்த குத்து குத்துற சார். ஐயோ இது என் மாமியார் பவுண்ட் லெட்டர் நான் போஸ்ட் பண்ண தூக்கி எரிஞ்சிட்டேன். போர்மா இந்த காந்தி பத்திரமா வச்சுக்க. ஆபீஸ்க்கு போ நேரா ஆச்சு. நீ குத்தியா? குத்து. ஆ கரெக்ட் டைம். இந்த ஃபைலங்க சார் அவருக்கு டீ என்னதே டீ குடுக்குற பையனே பே சார் கூப்பிடுற அப்புறம் எப்படி மரியாதை கொடுப்பாம நமக்கு அவர் பேர் காந்தி அதுக்கு அப்புறம் நான் எப்படி அவர் பேர் சொல்லி கூப்பிடுறது டேய் டேய் காந்தி சாயா டீ எனக்கு கொஞ்சம் குடுற மார்னு கூப்பிடு சரிங்க ஐயா சார் ஐயா வண்டில இருக்காரு உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு நாங்க ஆஹா டீ ரொம்ப நல்லா இருக்கு சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் முதல்ல வண்டியில உட்காருங்க எங்க இங்க போறோம்னு கேட்காதீங்க மாவட்ட ஆட்சியாளர் வருங்க வருங்க என்ன வருங்க பையனோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் தான் அது எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு சார் இதுவும் முக்கியமான வேலை தான் ஆபீஸ்ங்கிறது செடின்னா குடும்பங்கிறது வேறு மாதிரி வேர் நல்லா இருந்தா தான் செடி நல்லா இருக்கும் இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துக்கிட்டா உங்க பையன் அவ்வளவு சந்தோஷப்படுவான் அட அதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது கூட உட்கார்ந்து பாருங்க வாங்க வாங்க உட்காருங்க எப்படிங்க வந்தீங்க சார் தான் கூப்பிட்டு வந்தாரு பரிசளிப்பு விழா நமது பள்ளியில் நடைபெற்ற கவிதை போட்டி கட்டுரை போட்டி பொது அறிவு போட்டி ஆகிய மூன்று போட்டிகளிலும் முதல் மாணவராக சுதந்திரா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவருக்கு நமது மாவட்ட கலெக்டர் அவர்கள் பரிசு கோப்பை வழங்குவார் ஆகவே சுந்தராவை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் இது ஆனந்தம் நெஞ்செல்லாம் பேரானந்தம் என்ற வார்த்தை
நினைக்கிறீங்க என்ன சுதந்திரம் 2 ரூபாய் கொடுத்து சிகரெட் வாங்கி ரோட்ல புடிச்சா இன்ஸ்பெக்டர் அடிக்கிறான் வீட்ல புடிச்சா போலீஸ் அடிக்கிறான் போலீஸா எங்க அப்பாட சொல்றேன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கடிச்சு 55 வருஷம் ஆச்சு இத பத்தின உங்க கருத்து ஐயா வீட்ல போன் இருக்குது பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாய் கூட சொல்ல முடியல இன்னா சுதந்திரம் நீங்க தான் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்றீங்கல்ல போய் ரெண்டு காட் காட்டிடுவாங்களே ஏய் சும்மா இருடா ஏய் அண்ணனுக்கு யாரா அது மார்க்கெட்ல மைக் கூட சுத்தினது ஏய் தம்பி வா தம்பி இல்ல நான் பொண்ணுடா கவுன் டீ-ஷர்ட் ஃபிராட்ல போட்றீல்ல தம்பி நினைச்சடா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது பத்தி அதுக்கு என்ன இப்போ உங்க கருத்து சுதந்திரம் வாங்கனா தான் நாங்கள சுதந்திரமா சுத்தினேறுறா காந்தி பத்தி காந்தியா யோ கண்டா நே நாயலனே மகாத்மா காந்தினே மகாத்மா காந்தி டீடைல கேக்க வேண்டியதனமா அவர் ரொம்ப சிம்பிளிசிட்டியாமே வாட்ச் கூட கையில கட்ட மாட்டானா இடுப்பு தான் தொங்கிட்டுன்னு பாறான் காந்திய பத்தி ஃபுல் டீடைல் வேணுச்சியா அது ஒருத்தர் ஃபேமிலியோட நிக்கிறார் பாரு அவர் ஆண்ட நீ போய் கூவு நல்ல ராவர் ஏய் எதுக்கு பா வந்து வாங்க போலாம் சார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கடிச்சு 55 வருஷம் ஆச்சு இத பத்தின உங்க கருத்து சார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கடிச்சு 55 வருஷம் ஆச்சுன்னு சொல்றத விடுங்க நாம வெள்ளக்காரனை விரட்டி விட்டு 55 வருஷம் ஆச்சுன்னு சொல்றத நான் பெருமையா நினைக்கிறேன் மகாத்மா காந்தி பத்தி என்ன நினைக்கிறீங்க மகாத்மா காந்தி பத்தி கேட்டா நிறுத்தவே மாட்டாரு பரவாயில்லையா பரவாயில்லை நல்ல விஷயம் தான மேடம் எல்லாரும் வாழ்க்கையில பெத்த அப்பா அம்மாவை எப்படி மறக்காம இருக்கறமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மகாத்மா காந்தியை மறக்காம இருக்கணும் வீட்டுக்குள்ள இருக்கிற பூஜையர் இல்ல லட்சுமி படமும் சரஸ்வதி படமும் இருக்குதோ இல்லையோ மகாத்மா காந்தி படமும் பாரத மாதா படமும் கண்டிப்பா இருக்கணும் அப்புறம் இன்னொரு சரி உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க என்ன பத்தி சொல்லணும்னா நான் ஒரு இந்தியனா இருக்கறதுல ரொம்ப பெருமை படுறேன் யா குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அழகான மனைவி ஆனா சைஸ்தா கொஞ்சம் சரி 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 ஆசைக்கு ஒரு பொண்ணு பேர ஆசைக்கு ஒரு பையன் இதெல்லாம் கூட நான் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் பேரு பேரு சுரேந்திர சார் அப்பா பேரு மாறன் யோ யாரா ஒரு ஆள் சொல்லுங்கயா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றீங்க அப்படியே சொன்னாக்கா அவர்க்கா ஐயோ எனக்கு தாங்க அப்ப எங்க வேலை பாக்குறாரு கலெக்டர் ஆபீஸ்ல என்ன கலெக்டரா இல்ல சார் கிளர்க் ஏயா கலெக்டர் ஆபீஸ்ல கிளர்க்கா இருக்க நீ உன் பையனே ஒரு அக்கவுண்டன் ஆக்கணும் ஆடிட்டர் ஆக்கணும் ஆசைப்பட்டா பரவாயில்ல இப்படி வர்ற எல்லாரும் பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும் நினைச்சா யாரையா பேசண்டா இருக்குது முதல்ல உன் பையன் பிளஸ் 2 பாஸ் ஆறானே பாரு அப்புறம் எதுக்கு சார் இப்போ எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஃபார்ம் கொடுத்தா பாதி கூட மூவ் ஆவையா இதெல்லாம் கவர்மெண்ட் டெக்னிக் எனக்கு என்ன நீ காசு கொடுக்க போற நான் ஃபார்ம் கொடுக்க போறேன் குடு குடு யோ ஃபார்ம் பில்லப் பண்ண மட்டும் போதாது நிறைய பேர் பாக்கெட்லாம் பில்லப் பண்ணணும் என்ன இப்படி போமா ஏம்பா என்னால டாக்டர் ஆக முடியாதா டாக்டர் ஆகிறது அவ்வளோ கஷ்டமா நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கினா மட்டும் போதும்னு நினச்சேன் நிறைய பணம் செலவு பண்ணணும் நான் நினைக்கவே இல்லைப்பா வேணாம்ப்பா என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேணாம் படிக்கிறது உனக்கு கஷ்டம் இல்லைங்க போது படிக்க வைக்கிறது எனக்கு கஷ்டம் இல்லைப்பா அந்த சொன்னதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காது என்ன செலவானாலும் சரி நான் உன்னை டாக்டர் ஆக்கியே தருவேன் பா ஆஃபீஸ் முடிய போது இப்போ போய் ஃபோன் பண்ணுறீங்களே நாளை காலம்பூர் ஃபோன் பண்ணுங்க எதாக இருந்தாலும் ஆமாம் என்ன மாறன் எல்லாரும் போயாச்சு கிளம்பலையா இல்லண்ணா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சரியில்லை நீங்க போயிட்டு வாங்க ஏன் என்னாச்சு இல்ல காலையில இந்த மெடிக்கல் காலேஜ்ல அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக நானும் சுரேந்திரம் காலேஜுக்கு போயிருந்தோம் அங்க ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா பேசி அனுப்பிச்சிட்டாங்க இவன் நம்ம பையன் வேற ரொம்ப சென்சிட்டிவான ஆளாச்சா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி எல்லாம் ஒண்ணும் நடக்காது சுதந்திரம் இஸ் எ வெரி குட் பாய் நீ கிளம்பு வா இல்ல நீ கிளம்புங்க நான் அப்புறம் வரேன் உள்ள ஆளை வச்சு பூட்டுறதுல நம்ம வாட்ச்மேன் ரொம்ப ஃபேமஸ் அதுக்குள்ள கிளம்பி வா ரெண்டு நாள் அவஸ்தப்பட்டிருக்கேன் பையன் அவரோட லட்சியம்
உங்க மகனோட சாதனைக்கு நீங்க எந்த வகையில உதவி அளிந்திருக்கீங்க? படிப்பு விஷயத்துல யார் யாருக்கு உதவியா இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு இந்த சாதனைக்கு அவனோட படிப்பு திறமை தன்னம்பிக்கை அது மட்டும்தான் காரணம். உங்க மகனை என்ன வாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க மேடம்? அவனோட ஆசைதான் எங்களோட ஆசை. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசை இருக்குமே அத பத்தி. எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஆசைதான் எனக்கும் இருக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எங்க வீட்டுக்கு மருமகன் மருமக எல்லாரும் வருவாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க பிறப்பாங்க. இந்த காலனிலேயே எங்க குடும்பம்னா ரொம்ப சந்தோஷமான குடும்பம்னு எல்லாரும் சொல்லணும். பிளஸ் டூ எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. இந்த சாதனைக்கு காரணம் நிச்சயமா எங்க அம்மா அப்பா கொடுத்த நம்பிக்கையும் உற்சாகமும் தான் காரணம். நான் சிரிச்சா அவங்களும் சிரிப்பாங்க. நாளுதா அவங்களும் அழுவாங்க. எப்பவுமே நைட் நான் படிச்சு முடிச்சுட்டு தூங்குற வரைக்கும் அவங்களும் முடிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அப்பா பையங்கிற உறவையும் மீறி ஃப்ரெண்ட்ஸுங்கிற உறவு இருக்கு. இந்த ஃப்ரெண்ட் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் இந்த சாதனைக்கு காரணம். மேற்கொண்டு நீங்க என்ன படிக்க ஆசைப்படுறீங்க? சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ என்ன டாக்டர் ஆக்கியே தீரணும்னு எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம என்னதான் நினைச்சாலும் நமக்கு என்ன நடக்கணும்ன்றதோ அதான் நடக்கும். உங்க பையனோட ஆசையை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்களா? என் உயிரை கொடுத்தா நிறைவேற்றி வைப்பமா? அவரேதான் வச்சுக்க. ஆமா நீ யாரு? நான் கணேசன், கலெக்டர் ஹவுஸ்ல வேலை பாக்குறேன். இந்த காலனிக்கு நான் தான் செக்ரட்டரி. அதெல்லாம் இருக்கட்டும். மாறன் யாரு? அங்க நிக்கிறாரு அவர்தான் மாறன். தம்பி மாறன் தம்பி வணக்கம். என் பேரு ரங்கசாமி. வந்தவாசி பக்கத்துல சின்னதா ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துறேன். ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதுக்கு நான் தான் கரஸ்பாண்டன்ட். சார் உள்ள வாங்க சார். நல்ல விஷயத்தை உள்ள பேசினா என்ன, வெளியே பேசினா என்ன? காலேஜ் நடத்துறன ஒழிய கையெழுத்து கூட போட தெரியாது. சரஸ்வதிக்கு நம்ம மேல என்ன கோபமோ எட்டி கூட பாக்கல. மகாலட்சுமிக்கு தாராள மனசு வாரி வழங்கிட்டா. அதான் இது மாதிரி பிள்ளைங்களை படிக்க வச்சு அழகு பாக்குறேன். சுதந்திரா இங்க வா. என் பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அடாடாடாடா, டிவி போட்டி ஒரு கலக்கு கலக்கிட்டா. நேத்து டிவியில பேசும்பொழுது அப்பாவை பத்தி அம்மாவை பத்தியும் இந்த பையன் என்ன உயர்வா பேசணும், என்ன பண்பாடு, என்ன மரியாதை. அம்மா உங்க பையனுக்கு எங்க மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கொடுத்தாச்சு. படிப்பு செலவுக்கோ மத்த செலவுக்கோ நீங்க கவலையப்பட தேவையில்லை. சர்வ சதாகாலம் எப்படி என் துண்டு என் கழுத்துல தொங்குதோ அதே மாதிரி அவன் கழுத்துல ஸ்டெத்தோஸ்கோப் தொங்கும். அவனை பெரிய டாக்டர் ஆக்கி உங்க முன்னால எடுத்து வந்து நிறுத்துற. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலையே. அட அதெல்லாம் எதுக்குங்க, விடுங்க. என்ன ஒரு பண்பாடு, என்ன ஒரு மரியாதை. இந்தியாவிலேயே நம்ம காலேஜ் தான் மரியாதையான காலேஜ். குயின் மேரி குயின் மேரி கொஞ்சம் நில்லடி கொஞ்சம் நில்லடி. குட்டி மேடி போட்டு கிட்ட என்ன கொல்லுற என்ன கொல்லுற. குட்டி மீடி போட்டுக்கிட்டு என்ன கொல்லுற.
Rasagulla, pizza, corner reel. Hello, red dog, finger fences, my deal. என்ன பாட்டு பாடுறது? நீங்க பாடுங்க. செந்தமிழ்த்தேன் மொழியாற. ஆமா இறங்க சார். இதுக்கு இறங்கடா வெள்ளி. இனிமே நீ காலேஜுக்கு கார்ல வரக்கூடாது, நடந்துதான் வரணும்.
நீங்க நிப்பாட்டிட்டீங்க பித்தாட கட்டிக்கிட்டு எல்லாரும் பண்ணிக்கிட்டு மத்தாப்புறம் சுத்தை ஓடி மயிலாக வந்தா பண்ணே எடுக்கவே இல்ல நீ எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணு மச்சான் வாய்ஸ் போடா குட் மார்னிங் ஓ யேசோ ஓ யேசோ ஜிங் சிக் டா சிக் 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 டா ஜிங் ஜிங் சிக் டா 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 ஜிங் சிக் டா சிக் சிக் டா 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 ஜிங் ஜிங் சிக் டா 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 பாக்கறோம் சொன்னல பராமரி அசத்துறானு என்னடி சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் சல்யூட் அடிக்க மாட்டியா குட் மார்னிங் கா ஏய் உன் அக்காங்கறடி என்னது அக்காவா ஏய் இவளே ஏதாவது பண்ணணும்டி என்ன பண்ணலாம் ஆ அதோ நிக்கறான் பார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அவன் பின்னாடி பெருசா வச்சிருக்கான் போய் புடிங்கிட்டு வா திஸ் இஸ் டு மச் இல்லேன்னு வெச்சுக்கோ மார்ச் வரையில இருக்க பொண்ணை கிஸ் பண்ணணும் ஓகேயா வாட் லிப் டு லிப் அங்க ஒரு பொண்ணு நிக்குது அந்த ப்ளூ சுடிதார் அந்த பொண்ணுட்ட போய்ட்டு அவ ஹேண்ட்பேக் வந்து சார் அப்படி நீ போய் ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வரல காலை சுத்தி ஒரு ரவுண்ட் வர நான் ரவுண்ட் வரேன் சார் நிர்வாணமா ஐயோ பேக் வாங்கிட்டு வந்து போடா போ ஹலோ என் பேர் சுதந்திரம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நான் உங்களை பக்கம் தான் வந்தேன் ஆ மஞ்சுளி நானும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் நானும் உங்களை பக்கம் தான் வந்தேன் என்ன விஷயம் நீங்க முதல்ல சொல்லுங்களே கோச்சுக்காதீங்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ராகிங் பண்றாங்க உங்க ஹேண்ட்பேக் கொஞ்சம் தர முடியுமா ஸ்டூபிட் நான்சென்ஸ் ஐயோ கோச்சு வேணான்னு சொன்னேங்க ஐயோ நான் உங்களை சொல்லுங்க அவங்கள சொன்னேன் என்னை வந்து ரேக் பண்றாங்க உங்க மணி பர்ஸ் வாங்கிட்டு வரணுமா இல்ல வேணாங்க நம்ம ரெண்டு பேர் பிரின்சிபல் ரூம்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணலாம் ஐயோ வேணாங்க இன்னைக்கு நம்மள ராகிங் பண்றவங்க தான் நாளைக்கு நமக்கே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா வருவாங்க பர்ஸ் வாங்கிட்டு பேக் தந்தீங்கனா கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாங்க இந்தாங்க ஏ காட்லவா ரேகாங்க கி காட்ல வெல்லங்க காக்கு வயித்துல புள்ள நான் வெச்சேண்டா பேஸ் பேஸ் இங்கே வாடா வாடி வா வாடி வந்துட்டா குட் பாய் உள்ள எனக்கு பாடுறா என்ன பயந்துட்டியா மச்சான் லேடிஸ் காஸ்ட் அப்படின்னா அழகு சாதன பொருட்கள் தம்பியா அழகு படுத்துருவோமா படுத்துருவோம் பா 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 ஏய் கம்மியா தாண்டி வச்சிருக்கா பில் எவ்வளோடி 300 ருபீஸ் டி தேங்க் யூ டாடா பை பை சா இப்படி காட்டு முன்னாடி நடந்திருக்காங்களே இது சும்மா விடக்கூடாது சுதந்திரா வாங்க பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் விடுங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே பண்ண போறாங்க ஆனா அவங்க உங்க பேக்கையும் அதுல இருந்து திங்ஸ் தான் வேஸ்ட் பண்ணிட்டாங்க நான் வேணா அதுக்கு பதிலா உங்களுக்கு வேற பேக் வாங்கி கொடுத்துறேனே நோ ப்ராப்ளம் அதுக்கு அவசியமே இல்ல உங்க பர்ஸ்ல இருந்த பணத்தை எல்லாத்தையும் அவங்க சுட்டுட்டாங்க நான் வேணா நாளைக்கு திருப்பி கொடுத்துறேன் வேண்டாங்க இதுல இருந்து என் போட்டோ எங்க அது வந்து பரவாயில்லை விடுங்க சுதந்திரா என்னங்க இந்த வேஷத்திலயும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்னங்க உட்கார்ந்துட்டீங்க ஆபீஸ்க்கு டைம் ஆகல கொஞ்சம் தண்ணி கொண்டாமா ஏங்க என்னாச்சு ஏமா ஒரு மனுஷன் தண்ணி குடிக்க மாட்டானா அதுக்கெல்லாம் காரணம் சொல்லு ப்ளீஸ் இருங்க இத எடுத்துட்டு வரேன் வணக்கம் டாக்டர் வாங்க உட்காருங்க உடம்புக்கு என்ன உடம்பு கொண்டு இல்லைங்க நெஞ்சு தான் வலிக்குது
என்ன குசும்பா என்ன ஊரு கோயம்புத்தூர் நினைச்ச கைய நீட்டுங்க என் உடம்புக்கு என்னங்க அது ஒண்ணு இல்லங்க கொழுப்பு கொஞ்சம் ಜಾಸ್ತಿ நானோ கோயம்புத்தூர் தான் glad to meet you சார் எங்க வேலை பாக்குறீங்க கலெக்டர் ஆபீஸ்ல கிளர்க் வேலை பாக்குறேன் ஆ உட்கார்ந்து பாக்குற வேலை இல்ல அதான் ஆபீஸ்க்கு எப்படி போறீங்க வண்டில தான் இன்ன பாருங்க என்கிட்ட இந்த குசும்பு வேலை எல்லாம் வச்சிட்டீங்க குத்திடுவேன் ஊசில நிஜமா வண்டில தான் போறேன் சரி எஸ்டிமா மார்த்தியா ஸ்கூட்டர்ங்க ஓ வெஸ்பாவா பஜாஜா அது இந்த லாம்பர்டா ஸ்கூட்டர் லாம்பர்டாவா ஏ சார் அந்த கம்பெனி முடி 30 வருஷம் ஆச்சு சார் அதெல்லாம் நீங்க வண்டினே சொல்ல கூடாது இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்ட்ங்க இப்போங்க கொலஸ்ட்ரால் ಜಾಸ್ತಿ இருந்தா அப்படி என்னங்க ஆயிர போகுது என்ன ஆயிட போகுது பிபி அதிகமாகி ஹார்ட் பட்டன் வெடிச்சு பட்டன் மேல போய்டப் போறீங்க ஐயோ அப்ப இந்த கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு என்னங்க செய்யணும் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அந்த ஓட்ட வண்டிய ஓரம் கட்டிட்டு தினம் வீட்ல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போங்க பஸ்ல ஏறி ஸ்டாப்ல இறங்கி ஆபீஸ்க்கு நடந்து போங்க சிட்டி பஸ்ல பண்ற சில்மிஷத்துல இந்த பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம்மே இறங்கி ஆல் சிக்கன ஸ்லிம் ஆயிடுவீங்க அப்போ நீங்களும் கூட டெய்லி சிட்டி பஸ்ல தான் வர்றீங்க போல இருக்கு அது நம்ம ஒரு குசும்பு குசும்புதா ஆமாங்க நீங்க போல சார் வரங்க வர சார் பில்ல மறக்காம கட்டிட்டு போங்க ஓ யேசோ என்ன நான் எப்ப கிராஸ் பண்ணாலும் ஓஎஸ்ஓ ஓஎஸ்ஓன்னு கத்துறீங்க டேய் நானும் உங்களை மாதிரி ஒரு காலத்துல ஸ்டூடண்டா இருந்து லூட்டி அடிச்சவதான் ஓஎஸ் 1னா என்னன்னு சொல்லுங்க மேடமே ஆசை பண்றாங்க சொல்லலாமா டேய் எனக்கு வெக்கமா இருக்குடா நீ சொல்றியா இல்ல அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கட்டுமா அது நான் சொன்னாதான் நல்லா இருக்கும் அப்ப சொல்லு ஓ 1 எஸ் எஸ் னா சைட் அகைன் ஓ ரொம்ப வைக்கப்படாது சொல்றீ ஓபன் விச் சைடு ஓபன் திஸ் சைடு போங்கடா வைஎஃப்ஓ ஒய்யே போவா அப்படி என்னடி குழப்பிட்டால உனக்கு எனக்கும் தெரியல உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா தம்பே ஒய்யே போனா என்னன்னு தெரியாதா உனக்கு தெரியுமா நல்லா தெரியுமே ஒய்யே போனா என்ன யுவர் ஃப்ளை இஸ் ஓபன் அப்படி குஞ்சு பரடா வெல்ரி ஐயோ என்ன பண்ற? படிக்கிறேன். திமிர் பத்தியா பாக்காம பதில் சொல்றா? பெல்ரி. நாங்க பண்ணாத நீ என்னடா பண்ற? சார். சார் சார் ப்ளீஸ் கண்ணாடி கொடுங்க சார். சார் கண்ணாடி கொடுங்க சார். கண்ணு தெரியாது சார். அதுக்கு தான் புடுங்குனது. சார் ப்ளீஸ் சார் நான் படிக்கணும் சார். கொடுங்க சார். இங்க வந்து சொல்ல கொடுத்துறேன். சார் தெரியல சார். தெரியல சார். ப்ளீஸ் சார் கண்ணாடி கொடுங்க. சொல்ல ஒண்ணா படிக்கணும் சார். சொல்றா? இது கூட தெரியல? சுதாஸ். உன் பணக்கார திமிர்லாம் இந்த காலேஜ்ல வெச்சுக்காத. ஓகே. இத பார். ஏற்கனவே உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு கண்ணாடி திருப்பி கொடு கொடு சாரி சார் திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங் நீ இம்ப்ரூவ் பண்ணலனா ஐ வில் செண்ட் யூ அவுட் ஃப்ரம் ஹியர் கீப் இட் இன் மைண்ட் தேங்க் யூ வாடா போலாம் எல்லாம் படிச்சு கிளிப்பாங்க நான் கிழிச்சு தொங்க விட்டுருக்கேன் சேர்த்து படிச்சுக்கோ நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆச்சு பாய் ஒரு பாட்டு பாடுறா டேய் காருக்குள்ள எத்தனை சீடி வச்சிருக்க அதெல்லாம் போட்டு கேட்காம சும்மா போறவங்கள பாடு பாடுன்னு தொந்தரவு பண்றியாடா போட என்ன பயந்துட்ட
முதல்ல உன பாடதான் சொன்னேன் இப்போ ஆக்சனோட பாடுற பாடு ஐ சிடந்த மேன் முன்னே டிராயிங்க வைத்தால் தூய சிடந்த மேன் முன்னே சாங்க இசைத்தால் காசியின் பேர் வச்சா காசியாவே மாறிடுவியா படாங் இங்க பாருறா வெள்ள மாளிகை நடந்து வருது ஹலோ செட்பாஸ் இப்படி கண்டுக்காம போனா இப்படி இங்க வாங்க சார் வாங்க ஏய் என்னடா புதுசா சவுத்துல அடிச்ச ஒயிட் சுண்ணாம்பு மாதிரி கலக்குற என்ன யாரையாவது டாவ் அடிக்கிறியாடா அதெல்லாம் பழகம் இல்லக்கா அக்கா அக்காவா சாச்சா இதால இவன் அடி கூடாது இவன் இதான் செய்யணுமே குடா தலையில சார் நீங்களே குனியணும் குனிடா வெல்றி போ போ போயிடாரு என்னடா தேடுற லிப்ஸ்டிக் தான் மேட்ச் பாக்ஸ் தான் இருக்கு என்கிட்ட ஏன் டீப் ஆயிட்ட உன் கூட சேர்ந்தா வேற எப்படி ஆவாங்க ஹேய் தாஸ் யூ வாண்ட் லிப் கிஸ் நோ லிப்ஸ்டிக் நல்ல டிசைன் தான் போய் பேசிட்டு திரும்பி வர ஓகே ஹலோ சுரேந்திரா எப்படி பா இருக்க நான் நல்லா இருக்கேன் பா நீங்க எப்படி இருக்கீங்க எங்களுக்கு எப்ப நல்லா இருக்கு ஆமா ஏன் ரெண்டு நாளா போனே பண்ணல நீ சாரி பா சரி புது அடாச்சு எப்படி பா இருக்க கூட படிக்கிறவங்க எல்லாம் நல்லா பழகுறாங்களா ரொம்ப நல்லா பழகுறாங்க பா எனக்கு இங்க என்ன பிரச்சனையும் இல்ல என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இந்த புது Dress ஒன்னு தைச்சு கொடுத்தா அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு உனக்கு ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரு பிரமாதமா இருக்கு ஆமா ஆமா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு பா டிசைனா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் Dress பத்தி கேக்குறப்பா இன்னைக்கு நான் டிசைன் போட்ட Dress தான் போட்டுருக்கேன் நீங்க வரப்போ அந்த Dress போட்டு வரோம் அப்புறம் இன்னொரு விஷயம் அண்ணா எப்படி இருக்க காலேஜ் லைஃப்ல எப்படி இருக்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு தமுதா நீ இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுனா நான் உனக்கு ஒரு வாங்கி வச்சிருக்கனே என்னது நீ இங்க வரப்ப தரேனா தமுதா போனே என் ஃப்ரெண்ட் கிட்ட கூட அப்படி தானே இத குடுக்குறேனா எங்க கிட்ட பேசணும் சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆ சொல்லுப்பா ரொம்ப பாத்துக்கோங்கப்பா ஓவர் டைம்லாம் பண்ணாதீங்க சரிப்பா சரி சரி நீ ஏதாவதுனா எனக்கு ஃபோன் பண்ணு அவனே நல்லா வச்சிருப்பா நல்லா சாப்பிடு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட் என்னங்க என்னாச்சு என்னங்க ஏங்க முகம் எல்லாம் வாடி இருக்கு போன்ல என்னங்க பேசினா அவ பேசும்போது அவ குரலே சரியில்லை அங்க என்ன பிரச்சனை தெரியலையே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை தோணலங்க 18 வருஷமா பக்கத்துல இருந்தே வளத்த போயே எனக்கு தெரியாத எனக்கு ரொம்ப உடனே அவன பார்க்கணும் போல தோணுது அப்படியா அப்ப நானும் வரேங்க போலாமா பாப்பா நானும் வரேன்ப்பா சரி எல்லாரும் போயிட்டு வந்தலாமே டேய் சேதாஸ் போயிட்டு வாடானா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மச்சி ப்ரொஃபசர் இவரை பத்தி என்னடா சொன்னாரு நல்ல பையன் சொன்னாரு அப்படியா சொன்னாரு நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் மாத்திரலாம் என்ன பண்ணலாம் சிகரெட் குடிப்பானன்னு கேளு பாலிச்சு சொன்னா பரா பத்தினி தேங்க் யூ புடுறா புடுறான்றா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க எங்க மட்டும் எங்க அம்மா அப்பா கத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸாண்டா யார் குறைய நானும் ஃப்ரெண்ட் மாதிரி தான் புடிதாச்சா வேணாங்க புடுறான்றா டேய் அவனுக்குடா அவனா ஐயோ 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 ஐயோ
தப்பு பண்ண வச்சிட்டியே நான் நல்ல பையன் தான் ஆர்ஜெட் ஃபர்ஸ்ட் வந்தா அண்ணா அத கொஞ்சம் வெயிங்கண்ணா சரி சார் யார பார்க்கணும் சார் என் புள்ள சுரந்தர் இங்க படிக்கிறாரு அவர் கொஞ்சம் கூப்பிட்டு வாங்கல இங்கே இருங்க கூட்டி வரேன் டேய் பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்குடா எங்கடா உங்க பஸ் பாவண்டா சின்ன பொண்ணுடா சிக்கன் இருக்காலே இரு விசாரிச்சிட்டு வரேன் ஹலோ வணக்கம்ங்க உங்களுக்கு யார பார்க்கணும் தம்பி இங்க சுரந்தரம்னு ஒரு பையன் படிக்கறான்ல அவனை பார்க்கணும் அந்த ஸ்டேட்ஸ் பார்க்க வந்திருக்கீங்களா மரன் அங்க பாரு சுந்தர வந்துட்டான் சுந்தர ஏய் சுந்தர சுந்தர எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா என்ன பாரு இப்படி அழைச்சிட்டா நீ போய் சொல்ல கூடாது மாரன் நீ சத்தியம் வந்தாச்ச அவ எங்க அழைச்சிருக்கா நல்லா தான் இருக்கா சும்மா இருங்க அண்ணே ஏண்டா எப்படிடா இருக்க நல்லா இருக்கமா ஏண்டா திரும்ப அழைச்சி போய்ட்ட என்ன பையனா திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க இல்ல என்னமோ தெரியல உன் கூட போன்ல பேசினதுக்கு அப்புறம் உன்னை பார்க்கற போலவே தோணுச்சு இது சீடை எல்லாம் இருக்கு வா ஏய் சுந்தர வா 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 அம்மா உனக்காக புடிச்சதை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் உட்கார் 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 இந்தாடா அம்மா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தியா இந்தா என்னாச்சு என்னடா என்னாச்சு ஒண்ணு இல்லம்மா நாக்குல லேசா புண்ணு அதான் அதான் எனக்கு உன் கூட போன்ல பேசும்போதே சந்தேகம் ஹாஸ்டல்ல ஏதாச்சும் சாப்பாடு சரியில்லப்பா இல்லப்பா சாப்பாடு எல்லாம் நல்லா தான் பாரு அது இருக்கட்டுப்பா இங்க எத்தனை டாக்டர் இருக்காங்க யாத்தியா கொண்டு காட்ட வேண்டியதான புண்ணுன்னா பரவாயில்ல அங்கிள் சும்மா லேசா என்னடா நீங்க பயமுறுத்திக்கிட்டு உன்ன விட அவ எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கறான் இத பாருடா உனக்கு ஒண்ணும் இல்லடா கண்ணா ஹாஸ்டல் சாப்பாடு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருந்திருக்கும் அதான் உனக்கு புண்ணு வந்திருக்கு நீ ஒன்னு பண்ணு விளக்கெண்ணெய் வாங்கி தடவு எல்லாம் சரியா போயிடும் இது விளக்கெண்ணெய் அண்ணே இல்ல நான் போய் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வரணுமா கேட்டா இவனே போய் விளக்கெண்ணெய்னு சொல்ல முடியுமா சச்ச பிரைட் பாய் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க எஸ் அம்மா காலேஜ் ஸ்டூடண்ட் யூனியன் எலெக்ஷன்ஸ் ஃபார் தே தி சேர்மன் போஸ்ட்க்கு நீ நிக்கணும் சார் நானா குட் மார்னிங் சார் இல்ல வேணா சார் என்னப்பா தயங்கற இது ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட் நார்மலா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த எலெக்ஷன்ஸ்ல நிக்க கூடாது லெட் மீ டெல் யூ அது மட்டும் இல்ல இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் கூட ஃபீல் பண்றாரு நீ இந்த எலெக்ஷன்ல நிக்கணும் ஓகே சார் என் மேலே நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் பாரு எனக்கு உடனே பதில் சொல்ல வேணாம் நல்லா யோஜனை பண்ணி நாளைக்கு சொல்லு சரியா பாய் குட் மார்னிங் சார் மார்னிங் சாரிங்க பரவாயில்ல அஞ்சலி நீ பண்றது தப்பு இல்லையா என்ன தப்பு இப்படி அவ சம்பந்தப்பட்ட பொருளா திருடி வச்சிருக்க அவ மட்டும் திருடலாமா அவ என்ன திருடனா ஏ மனச அப்படின்னா போய் கேட்க வேண்டியதானே என்ன கேட்கணும் நீ திருட்ட மனச திருப்பி கொடுன்னு கேளு எதுக்கு திருப்பி கேட்கணும் அது அங்கே இருக்கட்டும் அப்போ அது யாரு போய் சொல்லு என் மனசு உங்ககிட்ட தான் இருக்கு அது உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும் போய் சொல்லு ஐயோ நான் மாட்டேன்ப்பா ஏ அஞ்சலி எவனை லவ் பண்றியா இல்லையா ஆமா அப்போ அந்த சோடா புட்டி கிட்ட நான் அவனை லவ் பண்றேன்னு போய் சொல்லி தலையாண்டி லவ்ல ரொம்ப கஷ்டமான விஷயமே அதை லவ் பண்றவங்க கிட்ட போய் சொல்றதுதான்
ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்க போது திடீர்னு போய் எப்படி பா ஐ லவ் யூ சொல்றது? அப்ப திடீர்னு சொல்லாத. அவன நல்லா புரிஞ்சிக்கிட்டு அப்புறமா போய் சொல்லு. அதான் என்னோட பிளான். இதே காலேஜ்ல இன்னும் 4 வருஷம் ஒண்ணா தான படிக்க போறோம். லவ் சொல்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அது வரைக்கும் இப்படி ரகசியமா பெருமூச்சு விட்டுக்க வேண்டியதா? ஐயோ. ஏய் என்னடி தனியா பழம்பற? தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல இல்ல? என்ன லவ்சா? இந்தா தம் அடிக்கறியா? வேஸ்ட். ஐயோ ஜோக்கர் போட்டடி. மச்சான் எலெக்ஷன் க்கே போறியாமே? ஏய் நேத்து வரை என்ன மச்சானா இனி கவுன மச்சான் கூப்பிடுற? அழகான பொண்ணுங்களோட அண்ணன் எல்லாரும் எனக்கு மச்சான் தான்டா. பொய்யால அவன் தங்கச்சி நீ பார்த்தத இல்லையே? தங்க சலமாரி படா. ஆனா இன்னும் தாவணி தான் போடல நினைக்கிறேன். அப்படிதானே? என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. ய ஃபேமிலிய பத்தி எதுவும் பேசாதீங்க. டேய் கோபறான்டா குமரேசன். நம்ம பையன்டா அவன். என்னது? ஒரு வகையில அவனுக்கு சித்தப்ப மாதிரி. அவன் தங்கச்சிக்கு 50 மார்க் போட்டா அவங்க அம்மாக்கு 80 மார்க் போடலாம்டா. டேய் நீ போட கடிச்சு போயிடுங்க. நில்லுடா. நிக்கிறேன். கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கிறேன். டேய் Dear students, இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். சிவதாஸுக்கு 104 வாக்குகளும் சுதந்திரத்துக்கு 700 வாக்குகளும் கிடைச்சிருக்கு. இந்த தேர்தல்ல சுதந்திரம் வெற்றி பெற்றதுனால he is your new chairman of the students union. Thank you.
பரவாயில்லைங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன இந்த ஏரியாவுல நீங்க? கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்ற? நான் வேலை பார்க்கற கலெக்டர் ஆபீஸ்ல, என் பேரு கணேசன். இங்க மாறன் மாறன் என் கூட தான் வேலை பார்க்கறாரு. அவர் வீடு எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. அந்த மாறன் உன்னை பார்க்கிறதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. கூப்பிட்டாச்சு, வா வா சீக்கிரம் வா. மாறன் உன்னை பார்க்கணுமா? ஜெயின் மெடிக்கல் காலேஜ்ல சார். சார் ஜெயின் மெடிக்கல் காலேஜ் சார், என் சன்னு கூட அங்கே சார் படிக்கிறாரு. பிளஸ் டூல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு சார். தினத்தந்தி பேப்பர்ல போட்டோல வந்துச்சு. அவங்க அப்பா சார் நான். ஒரு சின்ன என்கொயரி, என் கூட கொஞ்சம் வர முடியுமா? என்ன என்கொயரி? என் மகன் தப்பு பண்ணி என்ன பேசுற நீ? உன் பையன் தப்பு பண்ணுனா எவ்வளவு ஒழுக்கு பண்ண பிள்ளைய பத்தி வச்சிருக்க? ஏதோ ஒரு சின்ன என்கொயரிங்கிறாரு, போயிட்டு வருவியா? சரி நான் பண்ண. அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டானே, இவரை கூட்டிட்டு போக வேண்டாம். ஐயோ நீ பயப்படாதம்மா, நீ வீட்லயே இரு, நான் வேணா கூட போயிட்டு வரேன். வா. சரி. உங்களுக்கு தெரியாதுண்ணே, முன்ன கூட இப்படிதான் போலீஸ்காரங்க இவரை அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. ரெண்டு மூணு நாள் இவரால் எழுந்திருக்கவே முடியல. அவங்க ஒண்ணு கேட்க இவர் ஒரு பதில் சொல்லுவாருனே, இவருக்கு பதில் சொல்லவும் தெரியாது, சரியா பேசவும் தெரியாது. ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒரு பிரச்சனை இல்ல, நீங்களும் கூட வரலாம், வாங்க. அப்புறம் என்ன? வா, நல்ல இன்ஸ்பெக்டர். வாங்க. கௌதமிகா, என் பொண்ணு வீட்டுல தனியா இருக்கா, கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? என்ன சார், ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே? எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அது விஷயமா உங்கள. என்ன சார் பாடி அறுதுன்னு என்னென்னமோ சொல்றீங்க? எங்களுக்கு ஒரு பையனோட பாடி கிடைச்சிருக்கு சார், அது விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்றது தான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். என்னது பையனோட பாடியா? நீ ஒன்னு பயப்படாத, நம்ம போயிடலாம். போலீஸ்ல அதெல்லாம் கரெக்டா ஒண்ணு பயப்பட வேண்டாம், தைரியமா இரு. என்ன இதெல்லாம், நம்ம போயிடலாம். என்னயா சொல்லிட்டியா? ஃபுல் டீடைல் சொல்லல சார். அவங்க பிள்ளை இருந்தா அவங்க கையில வந்து கொடுத்து அனுப்பிச்சு. ஓகே சார். சார் என்ன சார் சொல்றாரு? வாங்க சார். அண்ணா நீங்க கொஞ்சம் கூட வாங்க. நம்ம பிள்ளையா இருக்கு, பயப்படாத வா. என்ன கேளு, நீங்க எல்லாம் இங்கே இருங்க சார், நீங்க மட்டும் உள்ள வாங்க. சார் நீங்க வாங்க. அண்ணா கொஞ்சம் தைரியமா போயிட்டு நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன கேளு ப்ளீஸ். ये पुले हर का दिन आयो आयो ये पुले हैं आयो ये ताता आयो ना है ना फट आयो ना है ना ये नगा ये नगा மாறன்
Thank you.
என்னதான் நினைச்சாலும் நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதான் நடக்கும். சார் என்ன சார் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா? பத்து நாள் பத்து நாள் நான் ஊர்ல இல்ல. யாரு அவன்? என் பையனை பிடிச்சு உள்ள போட்டது. அம்மா ஏரியா ஹாஸ்பிட்டல் இல்லாண்டிதான் கேணத்தனமா தான் பேசுவேன். ஆனா பெரிய இடம் தெரிஞ்சிருந்தோம் வச்சாம பேத்தி ஆப்பு. அப்பா சிவதாஸ்க்கு தூக்கு நிச்சயம். அவ சாக கூடாது. அவ நிரபராதியா வெளியே வரணும். சார் எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதா? அத எப்படி முடியும்? அதான் பத்திரிக்கையாளர் எழுதி கொளுத்தி விட்டாங்களே ஊருக்கே தெரியும் அவன் தான் தப்பண்ணன். அவனே தப்பண்ணி இருக்கடியா? என் பையன் எனக்கு வேணும். உன்னால முடியுமா முடியாதா? சார் ஆத்திரப்படாதீங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் வர சொல்றேன். நம்ம உட்கார்ந்து பேசுவோம். நான் பேச மாட்டேன். நீ பேசுற. ஊர் முழுக்க அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் பேசினா எல்லாரும் ரசிப்பாங்க கை தட்டுவாங்க. இந்த பெட்டியில இருக்கிறது பேசினா எல்லாரும் யோசிப்பாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். ஏய் இர்லாண்டே என்ன இளவிக்கா எஃப்ஐஆர் போட்டு தொலைச்சா? அட இப்படி எல்லாம் வரும் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் எஃப்ஐஆர் போட போறேன்? யோ இது சாதாரண சிக்கல் தான் முடிச்சு அவுத்து எரிஞ்சிடலாமையா? இது இடியாப்ப சிக்கலாச்சா எப்படியா அவுக்குறது? யோ சுன அங்க பாத்தியில வர அவருக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்ல மாதிரி பெட்டி வாங்கி வச்சுட்டு தாளம் போட்டுட்டுக்காரு. ஐயா டானா எதையாவது சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க. உண்மையை சொல்றதா இருந்தா உடனே சொல்லலாம். பொய் சொல்றதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு தானே சொல்லணும். மாட்டினு வச்சுக்க மூணு பேருக்கும் பானாதான். அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி. ஆத்தாடி அதுவும் சரித்தான். நீ நல்லா யோசிச்சே சொல்லு சாமி. அட்வொகேட் சார் என்னையா செத்து போன சுதந்திரத்தோட பிளட்ல ஆல்கோஹால் கலந்திருக்குன்னு ரிப்போர்ட்ட மாத்தி எழுதிட்டா? வெறும் கிரிமினல் லாயர் தாயா டாக்டர். நீ சைலண்ட் கில்லரியா பொண்ணுட்டவோ. சார் நாளைக்கு உங்க பையன் ரிலீஸ் ஆயிருவா. அப்புறம் நடைய கட்டலாமா? ஏய் சுன நான் என்ன பேசணும் ஒண்ணு சொல்லாம போறேன். யோ எல்லாத்தையும் நாளைக்கு கோர்ட்ல சொல்லி தரேன் வாயா. யுவர் ஆனர் அடுத்து டாக்டர் பிரகாசை கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். எஸ் யூ ப்ரோசீட். டாக்டர் சார் சுந்தரத்தோட பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணது நீங்க தானே? ஆமா சார். அந்த பாடி எத்தனை துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்தது? சுமார் 17 18 துண்டா வெட்டப்பட்டிருக்கு. 17 18 ஆ 18 சார். ஓகே. அந்த பையனோட டெத் மேட்டர் எப்படி நடந்ததாக நீங்க நினைக்கிறீங்க? சார் சுந்தரோட தலை சவுத்துல பலமா மோதப்பட்டதால அவரோட பின்மண்ட உடைஞ்சி அந்த அதிர்ச்சியில அவர் இறந்திருக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அவரோட பாடியை நான் பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது அவரோட குடல் பகுதியில ஆல்கஹால் நிறைய இருந்துச்சு. ஐயா வழக்கு நடக்கும் போது குறிக்க யாரும் பேசக்கூடாது. சுதந்திரம் அன்னைக்கு ராத்திரி முழு ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காரு. போத தலைக்கேறி தடுமாறி பின்பக்கமாக கீழே வந்திருக்காரு. சுவத்துல மண்டம் போய் செத்துட்டாரு. இப்படி ஒரு விபத்தாக கூட இந்த சாவி இருந்திருக்க சான்சஸ் இருக்க கூடாதா? இருக்குங்கறனா இன்ஸ்பெக்டர் சார். எஸ் சார். அந்த பையனோட கொலைய நேர்ல பார்த்த சாட்சி ஏதாவது உண்டா? இல்ல. சரி அந்த பையனோட ரூம்மேட்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட ஏதாவது விசாரணை பண்ணீங்களா? விசாரிச்சோம். என்ன சொன்னாங்க?
சுதந்திரன் ராத்திரில அடிக்கடி வெளியே போயிட்டு வருவாருன்னு சொன்னாங்க. வெளியேனா எங்க? ஒரு வயசு பையன் ராத்திரில வெளியில போறாருன்னா எங்கன்னு தெரியாதா? சோ கேள்வியை நீங்க கேட்க கூடா, நான் தான் கேட்கணும். அத்தாடி அங்கதான் அந்த பையனை கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தியை கோர்ட்ல புடிஸ் பண்ணிருக்கீங்களே, அது எங்க இருந்து எடுத்தீங்க? சிவதாஸ் வீட்டுல இருந்து எடுத்தோம். சோ இப்படி மொட்டையெல்லாம் பேசக்கூடாது, உள்ளயா வெளியா? சிவதாஸ் வீட்டுல இருந்த கணத்துல இருந்து எடுத்தோம். நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம். மை லார்ட், சத்தமாக பேசி வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கிறார் நமது டிஃபென்ஸ் லாயர். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இந்த வழக்கில் சாட்சிகளை விசாரித்து பார்த்ததிலிருந்து ஒரு உண்மை தெளிவாக தெரிகிறது. மனநிலை சரியில்லாத யாரோ ஒருவர் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார். சுதந்திரத்தோட உடம்பை கண்டதுண்டமாக வெட்டி அந்த கத்தியை எனது கட்சிக்காரர் சிவதாசின் வீட்டில் உள்ள கிணத்தில் வீசி சென்றிருக்கிறார். ஆகவே சிவதாசிற்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. எனது கட்சிக்காரர் சிவதாசை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தி கோர்ட் இஸ் அட்ஜர்ன். இந்த பாரு, அந்த வக்கீல் என்னதான் வழக்கு புரட்டு புரட்டு பேசினாலும் சிவதாஸ் தூக்கு தண்ணீர் தப்பவே முடியாது. பகவான் அப்படி எல்லாம் விட்டுற மாட்டார். சத்தியமா அதுதான் நடக்கும். இந்த வழக்கில் சிவதாஸ் தான் கொலை செய்தார் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்க பிராசிக்யூஷன் தரப்பு தவறி இருக்கிறது. வழக்கில் எழுப்பப்பட்ட பல சந்தேகங்களுக்கு சரியான பதில்கள் இல்லை. ஆகவே சந்தேகத்தின் பலனை சிவதாசுக்கு சாதகமாக்கி அவரை நான் விடுதலை செய்கிறேன். ஐயா, இந்த தம்பிய புள்ளை கொலை பண்ணலன்னு சொல்லிட்டீங்க, அது உண்மையாவே இருந்துட்டு போட்டு. ஆனா அவனா வெட்டிக்கிட்டு வெட்டிக்குள்ள போய் படுத்திருக்க முடியாது இல்லையா? யாரோ ஒருத்தாம் அவரை வெட்டித்தன உள்ள போட்டிருக்கணும். என் பிள்ளைய கொண்டது யாரியா? ஒரு தீர்ப்பு வழங்கும் போது குறுக்கிட்டு பேசுவது நீதிமன்ற அவமதிப்பாகும். உங்கள் மனநிலையை உணர்ந்து நான் உங்களை மன்னிக்கிறேன். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து அவரை கைது செய்யுமாறு போலீசாருக்கு நான் ஆணையிடுகிறேன். குடுகாட்டவும் பிள்ளையை மட்டும் இருக்கல, சத்தியம் தர்மம் நேர்மை எல்லாத்தையும் சேர்த்து அரிச்சிட்டாங்க. நாம இனிமே இங்க இருக்க வேண்டாம், போலவா? இந்த மாதிரி நீதி வழங்க இடத்துல நின்றுட்டு இருந்த நமக்கு தான் பாவம். வா, போலாம் வா. கங்கராச்சுலேஷன், நல்லா படிப்பா. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அப்பா பையங்கிற உறவையும் மீறி ஃப்ரெண்ட்ஸுங்கிற உறவு இருக்கு. சேர்த்து வைத்த கனவுகளுடன் கல்லூரி வாசலில் முதல் நாள் காலடி எடுத்து வைக்கிறேன். இதுவரை செய்தித்தாள்கள் மூலம் மட்டும் நான் அறிந்திருந்த ராகிங் கொடுமை எனக்கு நேரடி அனுபவமாக நேர்கிற போது கசப்பாகத்தான் இருக்கிறது. சாரிமா, மரன் பேப்பரை பாத்தியா? மரன் பேப்பரை பாரு, போட்டிருக்கான் கல்லூரி மனு சுதந்திர ரேக்கிங் வழக்கில் கைது.
யோ வெல்ல வந்து பாறியா உள்ள இருந்து கேட்டா எப்படியா யோ என்ன சார் கடைசியா உன் பையன் போட்டு இருந்த Dress செருப்பு கண்ணாடி எல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கு எப்போவானா வந்து கையில போட்டு வாங்கிக்க சரிங்க சார் வரட்டா சரிங்க சார் வரட்டுமாண்ணே அத சரின்னு சொல்லிட்டேன்ல சார் சரியான கல்லூலி மங்கைய நீ யார்கிட்டயும் கை நீட்டவும் மாட்டே யார் கேட்டாலும் குடுக்கவும் மாட்டே அங்க இருங்கடா நினைச்ச F1 ஸ்டேஷன் சொன்னனே நீ ஏத்தே இருப்ப நினைச்ச ஏய் கணேசா உனக்கு எத்தனை தடவை சொன்னால் புரியாதா ஹலோ சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுங்க யோ வேற சொல்லி கூப்பிடுறதா பேஜ் குத்தி வச்சிருக்க நான் காக்கி சட்டை போட்டுல எகத்தால தாங்க முடியலையா யோ அவன முதல்ல வெளிய விடுயா திருட்டு நகம கையில இருக்கும்போது நான் அவன அரஸ்ட் பண்ணேன் களவாணி போய் கோயில் போனா காணிக்கையா போட போவா உண்டியல தாயா உடப்பா உனக்கு எவ்வளவு பங்கு வேணும் கேட்டு வாங்குவியா அத விட்டு போட்டு என்ட்ரி போறேன் FIR போடுறேன் ஏயா கவர்மெண்ட் பேப்பர் வேஸ்ட் பண்றீங்க ஊருக்குள்ள ஒரு பெரிய லாயரா இருந்துகிட்டு ஒரு அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்ல அது இல்லனால தான் ஊருக்குள்ள நான் பெரிய லாயரா இருக்கேன் இத பாரு அவளதான் உனக்கு மரியாதை அவன முதல்ல வெளிய விரியா இல்ல நான் உன்னை உள்ள தள்ளவா ஏய் யார பத்த என்ன பேசுற கைய வெச்சிட்டியா அவன வக்கீல் மேலயே கைய வெச்சிட்டியா வக்கீல் மேல கைய வெச்ச என்ன தெரியுமா உனக்கு இங்க ஏறா டேய் சுத்தி சுத்தி ஏறா கீழே கிடக்குறேன்னு சொல்லி அதை எடுத்து சாமி கழுத்துல மாட்டிருக்கான் அது எப்படியா கூப்பிடுவாரு மைக்கை தூக்கிட்டு எவன் வந்தாலும் பேட்டியை கொடுத்து பாப்புலர் ஆனவரு அப்புறம் பேட்டியை எடுத்தவன் பேட்டியை பார்த்தவன் இவனெல்லாம் கூப்பிட வேண்டிய வரும்ல கலெக்டர் ஆபீஸ்ல கையேந்தாத ஆளு கட்டுப்படி ஆகுமா அப்ப மானா வெளியே தெருவ போனா எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்கன்னு சொல்றிய ஐயா என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸ கொடுத்தீங்கன்னா போங்க உள்ள ஒரு நல்ல இருப்பாரு எடுத்து கொடுப்பாரு வாங்கிட்டு போங்க யோ நைட் என்ன ப்ரோக்ராம் ஏன் என்ன விஷயம் ஒண்ணு இல்லையா பொண்டாட்டி ஊர்ல இல்ல தனியா தான் இருக்க ஏதாவது சரக்கு ரக்கு போட்டு தாக்கலாம் சார் நான் அப்புறமே பேசுறேன் என் பிள்ளையோட ட்ரெஸ் நீண்ட தூரம் போனாயே யாரை கேட்டு யாரை நீயும் கேட்டாய்
ஊருக்கு போற அவசரத்துல நாய்க்கு சோத்த போட்டால என்னவா போனவர் திரும்பி வந்தால முன்னாடி அம்மா ஃபுல் ஸ்டோரி கேட்டியா என்ன பண்ணப் போற கொலை பண்ணானு தெரிஞ்ச எதுக்கு சார் அவனை காப்பாத்துனீங்க துட்டியா துட்டு மணி பணம் 10 லட்சம் கேஷ் எல்லாம் பழைய நோட்டு பத்தாதுக்கு மீஞ்சூர் பக்கத்துல ஒரு சூசு பங்களா நீ குடுப்பியா குடு 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 குடுத்தீனா நாளை காலையில 10 மணிக்கு சிவதாச உயிரோட கொண்டு வர பணத்துக்காக குடவை அவுக்குற பொம்பளைக்கும் பணத்துக்காக புத்தி விக்கிற உனக்கும் என்னடா வித்தியாசம் மரியாதை பேசு இனிமே நீ பேசவே கூடாதடா வக்கீல் சுப்பிரமணியம் அளவுக்கு அதிகமாக குடித்திருக்கிறார் அதனால் தடுமாறி அருகில் இருக்கும் சிலையின் மீது விழுந்திருக்கிறார் அதில் இருக்கும் ஈட்டி அவருடைய வயிற்றை குத்தி கிழித்ததனால் ரத்தம் அளவுக்கு அதிகமாக வெளியேறி துடிதுடித்து அதே இடத்தில் இறந்திருக்கிறார் ஆகவே யுவரானர் இது ஒரு கொலையல்ல இது ஒரு விபத்து வரலப்பா உனக்குமா போய் தூங்குமா சரிப்பா கீழே
ஒண்ணுல சார். கார்ப்பரேஷன் ஃபோன் போடு. எஸ் சார். இதா சார். ஹலோ, நான் எஃப்1 ஸ்பெக்டர் இரலாண்டி பேசுறேன். ஆயிரம் அளவுக்கு பதில முனுசாமி ஸ்ட்ரீட்ல கடைசியா லாரி எப்போ வந்து குப்பளிச்சு? சார், அது 8வது மண்டலம் 106வது பகுதி, அங்க கேளுங்க சார். யோ, என்னையா மண்டலங்கறா பகுதிங்கறா? ஆமா சார், நம்ம ஏரியா கேஸ் வெளியில யாரும் எடுக்கிறது இல்ல. அதே மாதிரி தான் சார் எல்லாருக்கும். சட்டம் எல்லாருக்கும் போடு. போன போடியா? நான் எஃப்1 ஸ்பெக்டர் இரலாண்டி பேசுறேன். சொல்லுங்க சார். ஆயிரம் அளவுக்கு பகுதியில முனுசாமி ஸ்ட்ரீட்ல உங்க லாரி கடைசியா எப்போ வந்து குப்பளிச்சு? சார், 7 மணிக்கு லாரி வந்து எடுத்து கோயம்பேடு குப்பமேட்டர் கொண்டு போட்டேன் சார். என்னையா? குட் மார்னிங் சார், ஐ அம் இன்ஸ்பெக்டர். இரலாண்டி தானே? அத்தாடி, தீயா இருக்கீல சார். இல்லனா நம்மள எரிச்சிடுவாங்க. அந்த வக்கீல் சுப்பிரமணியத்தோட கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வந்தீங்களா சார்? அது ஸ்டேஷன்ல பத்திரமா இருக்கு சார். ஓ, ஸ்டேஷன்ல இருக்கா? ஆமா சார். பத்திரமா இருக்கா? ஆமா சார். பீ கேர்ஃபுல். தேங்க் யூ சார். சார், அந்த ஃபைல் எடு. சரி சார். சார், ஃபைல். இதுதானே அந்த கேஸ் ஃபைல். ஹாட்டடி, இன்னும் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கியா? தட் இஸ் சிபிஐ. அந்த லாயர் சுப்பிரமணியத்தோட வைஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதுக்கு மேல நீங்க என்ன ஆக்சன் எடுத்தீங்க சார்? புருஷனை கொண்டவங்க யாரும் கண்டுபிடிங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரவாயில்ல சார். அன்னைக்கு அவங்க வீட்டுல நாய் காணாம போச்சு சார், அதை கண்டுபிடிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். என்ன பொம்பளை சார் அவங்க? அந்த நாயை கண்டுபிடிச்சிட்டா அந்த லாயரை யார் கொலை செஞ்சது கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேஸிலே அந்த நாய் முக்கியமான எவிடன். Do you follow me? நீங்க நாயை கண்டுபிடிங்க. Yes sir. நான் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன். Yes sir. No more. மைந்திட்டேடா. No sir. You come back. உங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு அம்மா கூட்டி விட்டுருமா. அப்புறம் இன்னைக்கு சீக்கிரமே ஆபீஸ் முடிஞ்சிடும். கலெக்டர் வந்து கொடியேற்றணும்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன, அம்மா பத்திரமா பாத்துக்குமா? கொஞ்சம் இருங்கப்பா. அப்பா. என்னம்மா? ஏன்பா இப்பெல்லாம் சட்டையில பின் கூத்திட்டு போறீங்க? கழட்டி கொடுங்கப்பா, நான் வேணா பட்டன் தைச்சு தரேன். வேண்டாம்மா, இப்பெல்லாம் இந்த பின்னு தான் ரொம்ப வசதியா இருக்குது. சுகமும் துக்கமும் எதையும் மனசுல அடைச்சு வச்சுக்க கூடாது. நான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு கேட்க மாட்டியா? நீ கேட்க மாட்ட, நானே சொல்லிடுறேன். டிஃபென்ஸ் லாயர் சுப்பிரமணியன் டிக்கெட் வாங்கி மேல போயிட்டாரு, கேள்விப்பட்டியா? இப்பெல்லாம் சாமியோட தீர்ப்பு சேட்டலைட்டோட ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் கான்ஸ்டபிள்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் டோட்டல் கன்ஃபியூஷன். இது கொலையா தற்கொலையான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இந்தியாவோட 56வது சுதந்திர தினம். அஸ் எ கலெக்டர், நீங்க மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்பறீங்க? சுதந்திர தினத்தை பத்தி கலெக்டரா நான் மெசேஜ் சொல்றதை விட, மகாத்மாவை உயிரா நேசிச்சு தான் மகனுக்கு சுதந்திரம்னு பேர் வச்ச மாறன் சொல்லுவார். ப்ளீஸ் முகத்தெல்லாம் நல்லா துடைச்சிக்க. இன்னைக்கு ராத்திரி 8 மணி நியூஸுக்கு அப்புறம் பாரு, உலகமே உன்னை ஓஹோன்னு பார்க்க போகுது. நாளை காலம்பு ஆபீஸ்ல எல்லாரும் கியூர் வந்து நின்று உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க போறாங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பளிச்சுன பதில் சொல்லு. சார் சொல்லுங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச 56 வருஷம் ஆச்சு. காந்திக்கு கை துப்பாக்கி, இந்திரா காந்திக்கு எந்திர துப்பாக்கி, ராஜீவ் காந்திக்கு மனித வெடிகுண்டு. இன்னைக்கும் கூட நம்ம குடியரசுத் தலைவர் குண்டு துளைக்காத கூண்டுக்குள்ள நின்னுதான் கொடியேத்திக்கிட்டு இருக்காரு. முதல் குடிமகனுக்கே பாதுகாப்பு இல்லைன்றதை எவ்வளவு சூப்பரா சொல்லிருக்கீங்க. ரியலி சூப்பர் சார். மாறன் அண்ணே, பயப்படாதீங்க, மெதுவா தூக்கும்பா. Thank you.
என்ன ஸ்ட்ரோக்கா? எஸ் சார், பிபி இசிஜி எல்லாம் எடுத்தாச்சு சார். மூ லேப் ரிப்போர்ட் வந்துச்சா? இன்னும் வரல சார். சீக்கிரம் உங்க ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாச கலெக்ஷன் ரொம்ப கம்மி. பணம் இல்லன்னு சொல்லிட்டு போலாம்டா வந்தேன். காசு இல்லன்னு சொல்றதுக்கு கார் ஏறி வரணுமா? ஒரு போன் போட்டு சொல்றதாடி மூணா குணா. ஏன் இப்படி அனலா கொதிக்கிறீங்க? உங்க சூட்ட தணிக்க. காருக்குள்ள ஒரு காவேரி இருக்கு. எதை சொல்லணுமோ அத சொல்லாதடி. தேவையில்லாத பேசு. ஐயா நல்லவரே, ஸ்டேஷனை கொஞ்சம் பாத்துக்கறீங்களா? இன்ஸ்பெக்டர் எங்கன்னு போன் வந்துனா பாத்தி கூட இருக்காரு போட்டு குடுத்துறாத. ரவுண்ட் சப் இருக்காருன்னு பாத்து சொல்லி வை. வரட்டுமா? பாத்தாடி ஏண்டி காருக்குள்ள என்னமோ காவேரி இருக்குன்னு பாத்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. அது அப்படித்தான் தெரியும். ஆனா அது ஓ அப்படியா? டிரைவர் நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, ஐயா ஓட்டிட்டு போவாரு. சரிங்கம்மா. வண்டியில பெட்ரோல் கம்மியா இருக்கு, அப்படியே ஃபில் அப் பண்ணிடுங்க. ஏய் இருக்கிற
நான் இன்ஸ்பெக்டர் வரறமே ஏசி ரூம் கூட்டி போறாம இங்க கூட்டியானு பாக்குறியா? வா 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 வா. நமக்கு அந்த மாதிரி இடமெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி இயற்கை சூழல தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏமி செப்டர் மீரு. இது ஓ உனக்கு தமிழ் தெரியாதா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வா. இருங்க அவசரப்படாதீங்க வாரேன் அட்டடி என்ன தமிழ்ல பேசுற நான் மல்டி லாங்குவேஜ் ஏய் வேமா வாடி உன்னை போய் சொன்னாலே கவுத்ரால அந்த காணாம போனா உட்காரு உட்காரு இருளாண்டுக்கு போன் போடு போடு அவரு நேற்று நைட்டு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாங்க என்னையா அது அந்த லாயர் கொலவளக்கே கண்டுபிடிக்க இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் பண்ணுவான் நினைச்சா அவனே ஆக்சிடென்ட் ஆ ஹெல்பாய்ஸ்ல போய்ட்டானே போனா போயிட்டு போறேன் சார் என்னையா சொல்ற என்ன சார் ஜெயின் காலேஜ் ஸ்டூடண்ட் சுந்தரா கொலவளக்கல சிவதாஸ்க்கு ஆதரவு வந்தது வக்கீல் சுப்பிரமணியம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது இந்த இருளாண்டி ஊர்க்கே தெரியும் சிவதாஸ் தான் கொலை பண்ணானு தப்பிக்க விட்டாங்க அத ஆண்டவன் வச்ச ஆப்பு அந்த ஆண்டவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு ஏதாவது ஆப்பு வச்சிருக்கானே வச்சிட்டானே ஆக்சிடென்ட் ஆ ஹாஸ்பிடல்ல படுத்துருக்கானே எந்த ஹாஸ்பிடல் வித் யுவர் கைண்ட் பெர்மிஷன் உங்க ஹஸ்பண்ட் நான் கொஞ்சம் விசாரிக்கலாமா இப்ப இவர் இருக்கிற நிலைமையில நீங்க இவரை விசாரிச்சீங்கன்னா உயிருக்கே ரொம்ப ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஓ ஆஃப் கோர்ஸ் இப்போ இவர் ஆபத்தான நிலைமையில தானே இருக்கார் இல்லையா டாக்டர் சார் இந்த பேஷண்டே எப்படியாவது பேச வைக்கணும் ஓகே சார் அப்பதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார் ஓவர்டேக் பண்ணாதே எஸ் சார் பயந்துட்டியா இல்ல சார் ஓ வணக்கம் ஓ சாரி இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க சிஸ்டர் இது வேற டிபார்ட்மெண்ட் எக்ஸ்கியூஸ் மீ எஸ் வணக்கமா டாக்டர் பிரகாஷ் எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுவார் 945 சார் 945 அந்த ராகிங் கேஸ்ல இறந்து போனானே
சுதந்திராவோட அப்பாவும் கலெக்டர் ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறாரு. பிதாவே ஓவர்டேக் பண்ணாத. எஸ் சார். இல்ல பாக்கது. பைந்துட்டியாமா? நோ சார். கொஞ்சம் கம் ஆன். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஐ அம் மதர கோபால் ஃப்ரம் சிபிஐ. ஓ, ப்ளீஸ். தேங்க் யூ. உங்க ஆபீஸ்ல வர்க் பண்ற மிஸ்டர் மாரனை கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். மாரனியா? என்ன விஷயம்? சமீபத்தில் நடந்த ரெண்டு மர்டர் கேஸ்ல நாங்க அவரை சந்தேகப்படுறோம். நீங்க மாரனை சந்தேகப்படுறது ராமனை சந்தேகப்படுற மாதிரி. ஆஃப் கோர்ஸ். பட் வாலிய மறைஞ்சிருந்து கொன்னது தப்புன்னு ராமன் மேல ஒரு ஒஃபென்ஸ் இருக்கு இல்லையா? சந்தேகப்படாதீங்கன்னு சொல்றது உங்க உரிமை. ஆனா விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. கேன் யூ கால் இன்? மாரன கூப்பிடுங்க ஐயா. இன்னைக்கு அவர் லீவுங்க. என்ன ராமன்? ஐ மீன் மாரன் இன்னைக்கு லீவா? பரவாயில்ல, நான் வீட்டில் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கம் ஆன். நம்ம கூட இருக்கிறவங்களாம் ஓவர் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்கள சார் ரொம்ப தெரியல. அதை பத்தி விசாரிக்கத்தான் சிபிஐ ஆபீசர் வர சொல்லிருக்கு சார். கூப்பிட்டீங்களாமே. வாங்க. நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற கேஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? சச்சே, வளர்றதுக்கு இது ஒன்றும் குழந்தை இல்லை. விசாரிச்சுட்டு இருக்கோம். ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பற்றி யார் என்ன கேட்டாலும் சொல்லக்கூடாது. தட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் சிபிஐ. சென்ட்ரல் மினிஸ்டர், நான் கேட்கிறேன் சொல்லு, இது வரைக்கும் உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வரலையா? வந்திருக்கு. அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பண்ணுற மாறன் மேலே இது கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்படின்னா அவனை பிடிச்சி உள்ள போட வேண்டியதானே? அதை பிடி முடியும். எவிடன்ஸ் இல்லாம நாங்க யார் மேல கை வைக்க கூடாது. தட் இஸ் தி ப்ரோசிஜர் சிபிஐ. அந்த ப்ரோசிஜர் பொல்லங்கலாம் எனக்கு தெரியும்யா. நான் சொல்றேன், அவன அரஸ்ட் பண்ணி உள்ள போடு. முடியாது சார். நீங்க இல்ல, பிஎம்ஏ சொன்னாலும் அரஸ்ட் பண்ண முடியாது. நான் ஒண்ணு உங்களை மாதிரி எட்டாவது படிச்சுட்டு மினிஸ்டர் வேலை பார்க்கல, ஏதோ ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்ச சிபிஐ ஆபீசரா இருக்கு. நீங்க எல்லாம் அஞ்சு வருஷம் சவுண்ட் போடுவீங்க, அப்புறம் ஆஃப் ஆயிடுவீங்க. நாங்க அப்படி இல்லை. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இங்க நின்றுதான். ஏதோ மினிஸ்டர் கூப்பிட்டேன்னு மரியாதைக்காக வந்தே. ஆனா இந்த மிரட்டுற வேலையெல்லாம் மதன கோபால் கிட்ட வச்சுக்காதுங்க. பாக்குறதுக்கு நான் காமெடியா இருக்கலாம், பட் ஐ எம் சோ சீரியஸ். குட் பை. எவ்வளவு தனாட்ட பேச போறா? போட்டு தள்ளுமா? இவனை வேண்டாம். மாறு. என்ன மாறன், உங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா எனக்கு சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா என் பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன். உங்க பொண்ணு உதவியா இருந்திருப்பாங்க இல்லையா? என்ன மாறன், ஒரு துக்கத்துக்கு அப்புறம் தான் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. பழைய சம்பவம் எல்லாம் மறந்துடுங்க, சந்தோஷமா இருங்க. வாங்க, உங்களை வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு போறேன். புண்ணியம் பண்ணிருக்கான் டைவன். ஜஸ்ட் மிஸ். மார்க்கெட்ல உன்னை போட்டு தள்ள வேண்டியது, மிஸ் ஆயிட்ட. இப்ப நீ தேடி வந்துட்டியா? வா மாறா. Oh!
நீ சாகறியா இல்ல அவன சாகடிக்க வேணாம் கபடி கபடி புது புது மகுடி 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 தனா தன அடது சாதன கைய வச்ச என்ன வச்சுக்கோ கஜானா கபடி கபடி புது புது மகுடி 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 தனா தன அடது சாதன கைய வச்ச என்ன வச்சுக்கோ தாக்கு நகர தீன தாக்கு நகர தீன தாக்கு நகர தீன தாக்கு நகர தீன
டேய் என்னடா மூஞ்சில ரத்தம் அது அது ரெண்டு பேரும் ஒண்ணா தான சிட்டிக்கு வந்தோம் நீ சண்டை போட்டு பெரிய ஆளானே நான் சட்டசபைக்கு போய் பெரிய ஆளானே வா நண்பா வா அங்க என்னடா பாக்குற வா வாடா வாடா நண்பா வா என்னப்பா பயப்படுற டைம் என்ன தெரியல சார் அப்ப டைம் என்ன இருக்கு டைம் கேட்ட சார் அவர் கையில வாட்ச் இல்ல இது மாரனோட வாட்ச் மிஸ் பண்ணிட்ட இதாவே எங்கயோ போயிட்டீங்க நான் எங்கயும் போகல கலெக்டர் ஆபீஸ் Excuse me, sir. Yes. Meendum Madana Gopal. May I come in? Please come in. இது யாருடைய வாட்ச் தெரியுமா? மார்னோட நினைக்கிறேன். நினைக்காதீங்க. இது அவருடையது. இதுவரை நடந்த அத்தனை கொலைக்கும் காரணம் மார்ந்தான். எல்லா எவிடன்ஸும் நான் போலீஸ் கமிஷனர் கிட்ட கொடுத்துட்டேன். அவர் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காரு. Would you mind to give me a shooter's side order? Thank you, sir. நினைக்கல நீங்க இத்தனை கொலை பண்ணுவீங்கன்னு ஏன் நீங்க கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டீங்கப்பா நான் எப்படி இருப்பேன்னு நீங்க ஏன் இப்ப கவலைப்படுறீங்க விதிப்படுதானப்பா எல்லாம் நடக்கும் நீ பேசுறத கேட்கும்போது இதில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண உபதேசம் பண்ண மாதிரி இருக்குமா கிளாஸ் எடு எப்படி இருக்கற எங்கயோ போயிட்டீங்க சார் எங்கேயும் போகல ப்ரமோஷன் கிடைச்சு மேல தான் போக போறேன் கூட நீயும் வர போறே திருப்பி எங்கேயோ போயிட்டீங்க சார் ஸ்டாப் கம் ஆன் இந்த வாட்டி அவனை நான் விட மாட்டேன் எங்கடா போயிட்டான் எங்கேயோ போயிட்டார் சார் நினைச்சுதான் இருக்க மாட்டேன்
பரவாயில்ல நாங்க பாத்துக்கறோம் கல்யாணி உள்ள கூட்டி போமா வணக்கம் வணக்கம் நல்ல மார்னிங்கே உங்களை தான் கேக்குற மார்னிங்கே போயிருக்காரு சார் ஓவர்டேக் பண்ணாதே சும்மா இருங்க நான் போச்சா நான் வெளிய வாங்க எதுக்கு வெளிய வாங்க சொல்றேன் எதுக்கு என்னீங்க என்ன என்ன சார் உங்களை எவ்வளவு பெரிய ஆளா நினைச்சேன் இப்படி மட்டமா நடந்துட்டீங்க என்ன சொல்ற நீ சார் இந்த அம்மா ஒரு மண்டல் அவங்க கிட்ட போய் புருஷன் எப்ப வருவார் எப்ப வருவாங்க கேட்டா எப்படி சொல்லுவாங்க அதனால தான் நீ என்கிட்ட அசிஸ்டண்டா இருக்க थैंक यू சார் நோ மென்ஷன் ப்ளீஸ் ஒருவேளை நம்ம ஏமாத்ததுக்கு அந்த அம்மா பைத்தியமா நடிச்சிருந்தா சார் இதாவே ரொம்ப இமோஷன் ஆகாத எழுந்திருக்கனா அவ எங்க போய் இருப்பா அது தெரிஞ்சா நான் ஏன் சார் உங்க அசிஸ்டண்டா இருக்க போறேன் பண்டியர் ஏயா இனிமே பின்னாடி வர கூடாது நான் டியூட்டில வந்ததில இருந்து நீ செலூட் போட்டதுக்கு டென்ஷன் எடுத்துட்டு வரேன் கெட் அவுட் யாரும் இல்லாத அநாத குழந்தைகளை தான் இங்க கொண்டு வந்து விட்டு போவாங்க யாரோ குறை இந்த பொண்ணு கூட அநாத மாதிரி தான் கர்த்தரோட திருச்சபையில யாருமே அநாத குழந்தைங்க கிடையாது எல்லாருமே அவரோட குழந்தைங்க தான் என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா நல்லாயிடுவாங்க நானும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க Excuse me, sister. I am Madana Gopal, investigating officer. In the ponnode. இப்பதானே அவரே எங்க விட்டு போனாரு? Brilliant. Brilliant girl. அம்மா உங்க Mr. Mani overtake பண்ண கூடாது இல்லீங்களா? Sorry for the disturbance. Come on. Sir? No. Sir. இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? மாரனங்க போயிருக்கான்னு தெரியணும் அவ்வளவுதானே ஆமா சார் ஆமா சார் பதறாதே மாரனுடைய அடுத்த டார்கெட் டாக்டர் சாக போறாரு
அப்படியா என்னாச்சு சார் பாகிஸ்தான் ஆல் அவுட் சார் உன்ன நான் போன் சொல்லியாச்சுலே போன் சொன்னீங்க எங்க போன் சொல்லலையே சரி போயா திரும்பவும்மா இங்க எங்கயாவது போயா அவனை பிடிக்க இவன் அமுச்சு விட்டா என் வயர்லெஸ் கிரிக்கெட் கமாண்ட் வந்துட்டான் இவெல்லாம் ஒரு சிபிஐ இவனுக்கு நான் ஒரு அசிஸ்டன்ட் ஏயா சார் சார் சாரி சார் ரெண்டு கண்ணுல எங்களாலே வாழ முடியல நீங்களா எப்படி சார் வாழ்றீங்க வழக்கமாயிருச்சு சார் சார் எங்க சார் போறீங்க 6th ஃப்ளோர் போணும் சார் இந்த வாட்டி மாரண கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது சார் 6th ஃப்ளோர் வந்துருச்சு சார் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க நான் ஸ்டெப்ஸ்ல எப்பவுமே ஒரு கணக்கு வச்சிருப்பேன் சார் இங்க இருந்து நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினா தான சார் ரூம் எப்படி சார் அவளை தெரியவா சொல்றீங்க வணக்கப்பட்ட இடம் சார் பாத்து போங்க சார் ஓகே சார் थैंक यू சார் பாத்து போங்க சார் கூட யாரா கூட்டிட்டுக்கலாம் சார் சுதந்திரவோட தல சவுத்துல பலமா மோதப்பட்டதால அவரோட பின்மண்ட உடைஞ்சி அந்த அதிர்ச்சியில அவர் இறந்திருக்கலாம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அவரோட பாடியை நான் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவரோட குடல் பகுதியில ஆல்கஹால் நிறைய நீங்கள் 5 கொலைகள் செய்துள்ளதாக போலீசார் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார்கள் இது உண்மையா இல்லைங்க 6 கொலை பண்ணிருக்கீங்க சிவதாஸ் ஆக்சிடென்ட்ல செத்தானே எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவன் எப்படி செத்தான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆடலுட பாடலை
உலகத்திலேயே பெரிய சுக புத்திர சுகன்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு பெரிய தண்டனைய அவங்க அப்பாக்கு மேல கொடுக்க முடியாதுங்க. பணத்தை வச்சு அவங்க அப்பா எதையோ விலைக்கு வாங்கினாரு. ஆனா அதே பணத்தை வச்சு அவர் பிள்ளையோட உயிரை விலைக்கு வாங்க முடியுமாங்கயா சொல்லுங்க. இவர் ஆனர் குற்றவாளியே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும்படி கணம் கோட்டாரர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு டைம் கொடுங்க. இல்லன்னா நான் எதுக்காக கொலை பண்ணேன்னு யாருக்குமே தெரியாம போயிரும். பெர்மிஷன் கிராண்டட். ஒரு உயிரை கொல்றது பாவங்கிறதுக்காக அசைவம் கூட சாப்பிடாம இருந்தவனா. ஆனா எனக்கு யாரு கொலை பண்ணிருக்க? என் புள்ள செத்துற மத்தவங்களுக்கு வேணா செய்தியா இருக்கலாம். ஆனா எனக்கு என் புள்ள ஒரு தடவை தான் செத்த. ஆனா அவனை நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டது. ஒரு தகப்பந்த பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுற தப்பா ஐயா. சட்ட தண்டனை கொடுக்கும், பண சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா உயிரை கொடுக்க முடியாது. நான் உயிரா நினைச்சிட்டு இருந்தேன் பிள்ளைய தயா. கடவுளுக்கு அடுத்தபடியா ஜனங்க கையெழுத்து கும்பிடுறது டாக்டரை தான். உயிரை காப்பாத்துற உன்னதமான படிப்பு டாக்டர் படிப்பு. அதை போய் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கும் பொய் சாட்சி சொல்றதுக்கும் பயன்படுத்தினார் டாக்டர் பிரகாஷ். அவரை தான் நான் கொலை பண்ணேன். அட்வொகேட்னால அட்வைஸ் பண்றவர்னு தான் அர்த்தம். ஆனா சில வக்கீலுங்க நல்ல விஷயத்துக்கு அட்வைஸ் பண்றதே இல்லை. அண்ணனுக்கு தம்பிக்கும் தகராறுனா போடுறா கேச பிரிடா சொத்தேன்னு சொல்றாங்க. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் தகராறுனா போடுறா கேச பிரிடா பங்கேன்னு சொல்றாங்க. டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பொய்யை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த சுப்பிரமணியத்தை தாங்க நான் கொலை பண்ணேன். எல்லா அதிகாரிகளும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதிட்டு வேலைக்கு வர்றாங்க. ஆனால் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பப்ளிக்கையும் மறந்துடுறாங்க, சர்வீஸையும் மறந்துடுறாங்க. கமிஷன் ஒன்றை மட்டுமே மனசில் வச்சுட்டு வேலை பார்க்குற இருளாண்டி மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் தான் நான் கொண்டேன். என் புள்ள டாக்டராக திரும்பி வருவான்னு ஆசை ஆசையாக காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சோம். ஆனால் அவன் புணமா தான் ஏன் திரும்பி வந்தான்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவனை புணமாக பார்த்ததுலேருந்து நடைமுறமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் என் பொண்டாட்டி. இதுக்கு யாருக்கு காரணம்? அழகான குருவி கூடு மாதிரி இருந்த குடும்பம் சதறி போச்சு. அதுக்கு யாரு காரணம்? எத்தனையோ பசங்க காலேஜுக்குள்ள போக முடியாம காம்பவுண்டுக்கு வெளியே நின்று வேதனைப்பட்டுகிட்டு இருக்காங்க. ஆனா காலேஜுக்குள்ள இருக்கிற நீங்க உங்களை பத்தியும் கவலைப்படல, உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற உங்க அப்பா அம்மா பத்தியும் கவலைப்படல. கிண்டல் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லு, ஆனா காயப்படுத்திடாதீங்க. நேத்து ஒரு சரிகாஷா, அப்புறம் ஒரு நாவரசு, இன்னைக்கு ஒரு அழகர் சாமி, இப்ப என் புள்ள. இந்தியாவில் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட அப்பாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. பிள்ளைக்கு கொல்லி வச்சு கடைசி அப்ப நானா இருந்துட்டு போறேன். வேண்டாங்க ராகி, விட்டுருங்க பிளீஸ், பிளீஸ் விட்டுருங்க.
குற்றவாளியே தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஏய் வாடாங்க சார். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா சார். ஏன்டா என்ன பார்த்து பயப்படுற? நானும் உன மாதிரி ஜூனியரா இருந்து சீனியரா வந்தவன் தான். இந்த காலேஜில் படிச்ச மட்டும் பத்தாது, இந்த காலேஜில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கணும். ஓகே வா. டிராகிங் உயிரை பறிப்பதற்கல்ல, உறவை வளர்ப்பதற்கு.